அன்னை பாரத மாதாவின் கைகளில் பூட்டிய அடிமை விலங்கரை உடைத்து புதிய சரித்திரம் படைத்த பொன்னான நாள் இன்று நாம் சுதந்திரம் பெற்ற திருநாள் அண்ணல் காந்திஜியின் தலைமையில் எத்தனையோ தியாகங்களுக்கு பின் நாடு விடுதலை பெற்றது ஆனால் அன்று சிந்திய ரத்தத்தினால் பெற்ற சுதந்திரத்தின் அருமையை இன்று நாம் உணர்ந்தோமா உள்நாட்டு சண்டை உள்நாடு எந்நாடு என்ற பிரிவினை குழப்பம் இனவெறி மதவெறி ஊழல் சுரண்டல் இப்படியெல்லாம் நமக்குள்ளேயே இருந்தால் நாட்டில் ஒற்றுமை வளர முடியும் நாடு வேறு வீடு வேறு என்ற பலப்பான்மை இருக்கவே கூடாது பல வீடுகள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு வீடு திருந்தினால் நாடு தானாக திருந்திவிடும் சக்கிலாவோட போயிட்டு வந்திருக்கான்
ஜெயம் 55 தேதம் 58 எனக்கு 60 வெயிட்ல ஏன் ஈச வின் பண்ண கூடாது ஜோ வேணு மாமா வராது ஏய் இன்னைக்கு குதிரை பந்தயம் இருக்கு ரேஸ்க்கு போற மூட்ல இருக்குது இன்னைக்கு அதுக்கு எது போட்டாலும் தீங்க என்ன வேணா எழுதிக்க எனக்கு கோழி குருமா கூடவே கயமா செய்து வைடா செஞ்சி வெயிடா வா செஞ்சி வெச்சிருந்தா ஆயும் வாங்கிட்டு வருவான் எழுதிக்கடா சீக்கிரம் எழுதி தொலையண்டா என்ன நாக்கு உள்ள வெச்சு பேசி தெரியுமா நான் இந்த வீட்டு சமையக்கார சர்வெண்ட் இல்ல கூட்டது பெருக்குறது இதெல்லாம் அவன் மேல என்னால முடியாதுயா ஏண்டா கண்ணு தெரியல எவ்வளவு பெரிய தொப்ப புரிய முடியுமா அவனால இப்ப நீ செய்ய வேண்டியதானே கரண்ட் பிடிச்ச கையில உனக்கு பாத்து எப்படி சொல்ற வேலையில என்னடா தரா தரா யார் செஞ்சா என்ன அப்ப இந்த வேலையை நீ செய்யா நான் உனக்கு முதலாளிடா சரி கிட்டப்பா ராஜா நான் ஒன்னும் வயிற்று புழப்புக்கா இந்த வேலைக்கு வரல புழுது போல அதுக்காக வந்திருக்க தெரியுமா ஏண்டா காலங்காத்தால லோ லோன்னு கத்துறீங்க மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாம் ஷகீலா ஷகீலாவா அப்படின்னா அது ஒரு பண்டம் டே முண்டா படங்க சிக்கிரியா உட்கார் மெதுவாடா தூக்கி போடுது இல்ல நைட் எல்லாம் சொல்லணும் எங்க விட்ட இதுவே ஒரு தண்டம் இதுல 10 பேருக்கு எடுப்பு அதுல வெட்டம் இல்ல முதலி மறந்துட்டு வாடா அவரு பரவாயில்ல போன பக்கத்துல என்ன கிடைக்குதோ அது சாப்பிட்டு நிம்மதியா இந்த கிணம் தான் வாய்க்கு வக்கண வக்கணையா விதவிதமா கேட்கும் எழுதிக்க அதுக்கும் ஒரு பிளேட் மோர் சாதம் கடிச்சுக்கிறதுக்கு சிறு வெங்காயம் அப்பா வழக்கமா ரெண்டு பழம் வாங்கிட்டு வருவிய அது மறந்துடாடாப்பா சரிங்கடா என்னடா இது இன்னைக்கு சுதந்திர நாளாச்சே இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டை சுத்தமா வச்சுக்க கூடாதுடாப்பா சுத்தமா இருக்கிறதுக்கா சுதந்திரம் கொடுத்தாங்க காலையில என்னப்பா உபதேசம் ஏதாவது மூலையில கிடந்து பாரதத்தை படிச்சு தொலைய கரடே நானும் பல வருஷமா பாக்குறேன் அதே பாரதத்தை கட்டிட்டு மாறிடுறியே உனக்கு போர் அடிக்கல மாமா கூட பல வருஷம் ஏதாச்சும் போறாரு அவருக்கு போர் அடிக்குது எப்படா அடிக்கும் சொந்த பணத்துல சூதாண்டாதான் சிரமம் தெரியும் பணம் யாருதோ அள்ளி விடுறாரு உடம்பு எப்படி இருக்கு சேர்த்தா விடுறா தெரியாம போட்ட தெரியாம போட்டியா இல்ல திமிர்ல போட்டியா திமிர்ல தான் போட்டேன் என்னன்றியா கந்த சாமி கிட்ட வச்சுக்காதாமா அது யார் ஏசுக்குதா யாசே என்ன தூக்கி கூட அது யாசு என் உரிமை நீயா கேக்குது இதான் மேட்ரு என்னடா சொன்ன எந்த அறிவு கட்ட முண்ட இந்த சுருட்டு அணைக்காம இங்க போட்டது பாத்துக்கிறா நான் உன் சித்தப்பண்டா பெத்த அப்பனா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன் அப்படி கால மாப்பிள சூடு சுரணம் இருந்தா சுருட்டை கீழே போடுவனாலே இந்த வீட்டுல சுருட்ட நான் எங்க வேணாலும் போடுவேன் அது என் இஷ்டம் என் சுதந்திரம் இவனுக்கு வக்காலப்பாங்க நீ யாரா நான் தாய் மாமனா சின்ன குழந்தை எடுத்து வளர்த்தவன் நானு இந்த வீட்டு முதலாளியோட சித்தப்பாரா நானு உன்ன மாதிரி நிலை நீக்க பாத்துக்கிறேன்னு சொல்லி நெல்லு வித்த காசுல ரேசு குதிரைக்கு புல்லு வாங்கி போட்டேன் சீட்டாட்டுல திருட்டாட்ட ஆடுற நீ வீட்டு வாடகை வசூல் பண்ணி ஏன் போடுற நீ பேச்சியா பேச்சு ஒண்ணு பேச்சு ஏண்டா என்ன திருடன்னு சொல்றியா பட்டியலே தயார் பண்ணா இதான் மேட்ரு சொன்ன உருவத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அருகது கிடையாதுடா அப்பா இந்த வீட்டுல நாங்க எதை வேணாலும் தொடுவோம் அது எங்க உரிமை எங்க சுதந்திரம் சுதந்திரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம தெரியுறீங்களா பொறுப்பு இல்லாத பசங்களா அப்பா யார பார்த்து இந்த வார்த்தை சொன்னேன் என்ன காலங்காத்தால சண்டை எல்லாம் இவரால வந்த வேணா ரொம்ப பண்ணிட்டே இருக்காரு என்ன மேட்ரு பாத்தீங்களா சார் நாங்க எல்லாம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம் இது அவருக்கு பொறுக்குறீங்க எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் சுந்தரம் காந்தி சிலை எடுத்து டாக் இந்த பிடி இதுல 5000 ரூபாய் இருக்கு நீங்க 1000 மாமாவுக்கு 1000 வீட்டு கிட்ட வீட்டு செலவுக்கு 2000 பாஸ்கருக்கு 1000 கொடுத்துருங்க சார் நான் 500 ரூபாய் அட்வான்ஸ் கேட்டேனுங்களா கார் கொடு வண்டியில சுந்தரம் இன்னைக்கு லீவு நாளைச்சே இன்னைக்கு கூட ஆபீஸ் போகணும் ஐயா இந்த வீடு படுற பாட பாத்தீங்களா எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு பாரதம்னு பேர் வச்சோமோ இடே இந்த பாடுபட்டா நாடு Yeah.
போது அவருக்கு என்னப்பா சுந்தர இருக்கிற வரைக்கும் அவர் பாடு கொண்டாட்டம் தான். ஆமா குதிரை பஞ்ச மைதானத்திலேயே குடி இருக்கலாமே. இதா மேட்டர். டேக் சொல் என்னங்க உங்க இஷ்டத்துக்கு புல்லு புல்லா கொடுப்பீங்க? அவருக்கு என்னடா அவர் அண்ணன் மகன் சுந்தரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு புல்லு கொடுத்தாலும் தாங்குவார். பணத்தை பத்தி என்னடா சீட்டை போடுங்கடா. சரக்கு வாங்குறாங்களே அவங்க கிட்ட சொல்லிடு மார்க்கெட் விலைக்கு இன்னும் அரைவோ தான் குறைச்சு தர முடியும். கண்டிப்பா சொல்லிடு பிசினஸ்ல கரெக்டா இருக்கணும். நம்ம வியாபாரம் 11 மணி இருந்து 2 மணி வரைக்கும் தான். அப்பதான் நல்லா போகும். அப்புறம் சரக்கு வேணும்னா போன் பண்ண வேணாம்னு சொல்லு. சரி சரி யாராவது போன் எடுத்தாலும் மாட்டிப்போம். ஆனா பக்கத்து தெரு பங்கஜம் போன் பண்ணா மாத்திரம் அத்தான் வீட்டு இருக்காரா அப்படின்னு கேட்க சொல்லு. पंक वे रूप कमिया மேடியா யாராவது வந்தப்பா அங்க போயா போயா ஹாய் பாஸ்கர். ஹாய் பாஸ்கர். வண்டியை எப்படி மாத்தியாங்க? எல்ல பேசா பெரிய பெரிய மன்னன் எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் நான் ஒரு இளவரசா என்னடா செய்ய முடியும்? பாரு வண்டியோட நம்பர் பிளேட் அடிக்கடி மாத்திக்க. வேணும்னா என் வண்டி எடுத்து போ. பாஸ்கர் பாம்பே ஃளைட்ல சரக்கெல்லாம் வந்துருச்சு. எங்க இந்த பொண்ணு ஷகீலா இன்ன காணோம்? ஹாய் हाय स्वीटी, फ्रेंड्स कार मारी आड़ यासन दिखते वाला है, मनी अन्ना चपतिया। किन्हें डालें? तेरी रड़े को? विषय एक बात सुन रहे। सर, सर, यारे ஓஹோ நீயா என்னப்பா போன மாசம் மளிகைக்கட பைக் அப்படியே நிக்குது அதான் முதலாளி கேட்டு வாங்கிட்டு வர சொன்னார். அப்படியா பாபு? என்னம்மா மளிகைக்கட பாக்கி இன்னும் கொடுக்கலையாமே? கொடுக்கலையா? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினப்ப லலிதா கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லிட்டேனே. கொடுத்திருந்த நான் ஏன் சார் சும்மா வர போறேன்? லலிதா லலிதா மளிகைக்கட பாக்கி என்ன செட்டில் பண்ணலையா? 300 ரூபாய் கொடுத்திருந்தேனே என்ன செஞ்ச? நீங்க கொடுத்த பணம் 10 ரவிக்கு கூட காணாது. இன்னும் பெருசா வாரி கொடுத்தப்பல குடிக்கிறீங்களே. என்ன சொல்ற? மாசம் 750 ரூபாய் சொல்லையா கொண்டாந்து கொடுக்குறேன். நீ கண்டபடி உன் இஷ்டத்துக்கு அத செலவு பண்ணிட்டு கடங்கார வீடு தேடி வர மாதிரி செய்றியே. இத பாருங்க உங்க பணத்தோட அப்படியே எங்க அண்ணன் வீட்ல கொண்டு கொட்டல. இருக்குற வீட எங்க அண்ணன் வீடு. கல்யாணத்துக்கு சீதரமா வந்து சோ குடுத்த பணத்தை என்ன செஞ்சிரானே கேட்டேன். உங்க அம்மா ஒக்காத்தி வச்சு படிச்சு கொட்ட 300 ரூபாய் போடவ கணக்கி 450 ரூபாய் தீந்து போச்சு உங்க கணக்கு. அரை வருமானம் தானிசரிச்சு வாழ்க்கை நடத்த தெரியாதவளா இருக்கியே. இவங்க குடும்ப பொண்ணா? எந்த பொண்ணும் புருஷன் வீட்டு சோத்தால மட்டும் சுகப்பட்டிட மாட்டான். அவளுக்கு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையை மொத பூவோட நிறுத்திக்கணும். பாய் நைல குடவுகளுக்கும் ஆரம்பமான வாழ்க்கைக்கும் புருஷன பேங்க் பாஸ்புக்கா நினைக்கிறவ பொம்பளை இல்ல. என்ன மாதிரி இருக்கவனுக்கு மனைவி ஆவாட அருகதை இல்ல. அன்பிட் இத பாருங்க உங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏதோ உங்க கிட்ட கழுத்த நீட்ட கடனுக்காக குழம்பியா இருக்கேன். பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்த பாவம் இப்ப நான் அனுபவிக்கிறேன். வாழ்க்கையில சுகம் சந்தோஷம் ஒரு நாள் அவளை சிரிச்சு பேசுறவங்க நிம்மதியே இந்த வீட்டுல கிடையாதா? தினமும் சண்டையா? மா மாமரி சுந்தர சார் கொடுக்க சொன்னாரே. இந்தாப்பா புதன்கிழமைக்குள்ள பணத்தை கொடுத்துறதா உங்க முதலாளிட்டு சொல்லு. இல்லப்பா இந்தா இனிமே மாசா மாசம் மளிகை சாமான் நீங்க போட்டு பணத்தை எங்க அண்ணன் கிட்ட வைக்க நான் சொல்லிடுறேன். உங்க அண்ணன் வீட்டு பணத்துல வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் மானச உன் பணக்கார சுவரை ஏன் காட்டுறியா? ஏன் சும்மா சத்தம் போடுறீங்க? லட்சாதிபதி குடும்பத்துல பிறந்து எப்படி எப்படியோ வாழ்ந்தவனா இப்ப நினைச்சாலே என்னால அங்க போய் வாழ முடியும்? போய் உன் அண்ணன் வீட்டு ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதா யார் வேண்டாம்னு சொன்னது? என்ன மிரட்டி பாக்கையா? பாபு சும்மாமா பகடகடா. ஓஹோ திருமதி தானு வரே கண்டா? என்னமா இது? அவன் தான் கோவத்துல ஏதோ சொல்லிட்டானா? நீ யாரோட சமாதானம் எனக்கு தேவையில்ல. என்ன பத்தி ஏதேதோ சொல்லி பிள்ளைக்கு சாவி கொடுத்துட்டு பேச்சு வரையா பேச்சு? லலிதா இத பாருங்க என்னோட குடும்பம் நடத்தணுங்கிற ஆசை உங்களுக்கு இருந்தா எங்க அண்ணன் வீட்ல வந்து குடும்பம் நடத்துங்க. என்னடா அது அவன் கோச்சிட்டு போறான். லலிதா போட்டுமா நிமிர் பிடிச்சவ எப்ப பார்த்தாலும் பிறந்த விட்டு பிறமையா சொல்லிட்டு இருக்கா. இது எப்படி போனா நமக்கு என்ன? நான் மானத்தம்மா இவகிட்ட கரண்ட் ஆக மாட்டேன்.
சுந்தரம் வாங்க தாத்தா உட்காருங்க தந்தி வந்திருக்கு தந்தியா உங்க அக்காவும் குழந்தையும் ஆக்சிடென்ட் இறந்ததுல இருந்து உங்க அத்தா மேஜர் சுந்தரராஜன் தன் மனைவி நினைவினால சித்தப்பிரம பிடிச்சவ மாதிரி சதா குடிச்சுக்கிட்டே இருக்கானா மிலிட்டரி சர்வீஸ்ல மனநிலை சரியில்லாதவங்க சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு அவன் ஃப்ரெண்ட் கேப்டன் கிருஷ்ணன் கொடுத்த தந்தியப்பா இது என்ன செய்யறதுனே தெரியல ஏன் தாத்தா அத்தான இங்க வரவழைச்சா என்ன நம்ம வீட்டுக்கா நம்ம தவிர அவருக்கு வேற யார் இருக்காங்க ஆமாப்பா தாத்தா நீங்களே கார் எடுத்துட்டு போய் அவரை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறீங்களா கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அத்தனை பெண்களும் சந்தோஷமா புள்ள குட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
ஏண்டா ஆறுமுகம், உன் மக ஊருக்கெல்லாம் தோழி பண்ணா இருக்காளே, இவ எப்ப மனப்பண்ணா மாறப் போறா? அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு, எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்க போற? மாமா முயற்சி பண்ணாமலா இருக்கிறேன். முன்ன மாதிரி நான் வசதியா இருந்திருந்தா இந்நேரம் பத்து பேர் போட்டி போட்டுக்கிட்டு வீடு தேடி வந்திருப்பாங்க. ஆனா இப்போ நான் பத்து பேர் விட்டு தேடி போற நிலைமையில இருக்கேன். எதுக்கும் வேலையும் பிரார்த்தனை வர வேண்டாமா? கஸ்தூரிக்கு என்னப்பா குறைச்சலே? அடுத்த தை மாசத்துக்குள்ள மாலை கழுத்துமா நிக்கத்தான் போறா. நீ வேணும்னா பாரு. வாங்கத்தா. அவருக்கு இந்த வீட்ல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கல. பீட்டர் கிட்ட சொல்லி நல்லபடியா கவனிச்சுக்க சொல்லுங்க. லலிதா, கோடி கோடியா சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு புருஷன் கூட நடத்துற குடும்ப வாழ்க்கை தாமா பெருமை. எந்த பொண்ணும் வாழ வேண்டிய வயசுல எல்லா வசதியும் இருந்து ஏழ்மையா குடும்பம் நடத்த மாட்டேன். செலவுகளை கொண்டு வந்து நிறுத்தாதேன்னு கண்டிச்சேன், போச்சுக்கிட்டு இங்க வந்துட்டா. அது சரி மாப்பிள, நீதான் கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடு. நான் வளைய மாட்டேன். உடனே எஸ் சார். கேஷியர் வந்தாச்சா? இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. எஸ் சார். ஆபரேட்டர், கெட் மீ ஸ்டோர்ஸ். மார்னிங் சார். இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போடுங்க. குட் ஆப்டர்நூன் கேஷியர் சார். இந்த கம்பெனில நீங்க ஒரு பொறுப்பான உத்தியோகம் பாக்குறீங்கிறத என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? நல்லா உணர்ந்திருக்கேன் சார். தினமும் ரூபாய் எண்ணும் போதெல்லாம் கம்பி என்ற மாதிரி ஒரு மனசுல பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். இன்னைக்கு சம்பள தேதினு தெரியுமில்ல? தெரியும் சார். ஸ்டாக் எடுக்கணுங்கிறதும் தெரியுமில்ல? தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்சுமா தினம் லேட்டா வர்றீங்க? குடும்ப கவலை சார். குடும்பம் வேற, ஆபீஸ் வேற. வேலைக்கு வரும்போது குடும்ப கவலை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரணும். என்ன சார் பண்றது? பொண்டாட்டி பிறந்த வீட்டுல, வயசான தாயார் எங்க வீட்டுல, கல்யாணம் பண்ணி நான் ஒண்டி கட்டியா இருக்கேனே. அனுபவிடா, அனுபவி. காதலிக்காதேன்னு சொன்னே கேட்டியா? காதலிச்சது ஒண்ணு தப்பு இல்லடா. உன் தங்கச்சி மாதிரி ஒரு காட்டியாரிய காதலிச்சம் பாரு, அதுதான் தப்பு. சாரி சார், இது ஆபீஸ். சரி சரி, நீங்க போலாம். என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இவங்க எல்லாம் உருப்பட போறாங்க. என்ன கும்பரப்பா, தனியா உட்காந்து பழம்பிக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க, வாக்கிங்க. வேற என்ன செய்ய முடியும்? பாக்கி காலத்தை எப்படி பார்க்கலையும் கோயிலும் தான் கழிக்கணும். ஏன் ஏன் அழுத்துக்கறீங்க? மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா நீங்க அதிர்ஷ்டசாலிதான். நீ தான் வச்சுக்கணும். உங்களுக்கு மத்தவங்க எப்படியோ, ஆனா உங்க மனசு கோணாம உங்க பேரை நடந்துக்கிறானா இல்லையா? மாத்தவன் தான் குமரப்பா. அந்த வீட்லயே என்ன ஒரு மனுஷனா மதிச்சு எனக்கு மரியாதை கொடுக்கறதே என் பேரன் சுந்தரன் தான். அது சரி, மணி என்னாகுது? மணி அஞ்சு முப்பத்தஞ்சு. வாயா, அஞ்சு மணிக்கு வராளா? நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடடே, ஆரம்பமா வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? உங்க தயவுல நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு எங்க குடும்பம் சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தாங்கிறத நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறோம். அது ஒரு காலம். ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறாம இருக்கு, நான் வரேன். ஏயா வந்ததே லேட்டு, ஏதோ பேசணும். நீ பேசி தொலைய. ஐயா, இவரை ஞாபகம் இருக்கா தம்பி? மறக்க முடியாத மனித தெய்வமாச்சு. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் பறிபோக இருந்தப்ப பலனை எதிர்பார்க்காம பண உதவி செஞ்சு எங்க அப்பாவை காப்பாத்தினவராச்சு. அதே அந்த காலம் தம்பி, இப்போ பெருங்காயிருந்த டப்பா மாதிரி ஆயிட்டார். நல்லா வாழ்ந்த கெட்ட மனுஷன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கிறாரு. சொல்லுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல தம்பி, ஆறுமுகத்தோட ஒரே மக கஸ்தூரிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு.
ஒரு 4000 ரூபாய் இல்லாம அந்த நிச்சயதார்த்தம் தள்ளி போகும் போல தெரியுது. அதான் எங்கெல்லாமோ கேட்டு கிடைக்காம உங்ககிட்ட வந்திருக்கறோம். தயவு செஞ்சு கடனா கடனா தானே வேணும். நான் இவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை இப்ப செலுத்திறேன். நாளை காலையில பிள்ளை விட்டுக்காரங்க லக்ன பத்திரிகை எழுத வராங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. நாளை காலையில பிசினஸ் விஷயமா பாம்பே போறோம். இல்லாட்டி நானே வந்து நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைப்பேன். பணம் பேங்க்ல டிராப் பண்ணு. நான் வீட்டு கொடுத்துறேனே. அந்த சம்பவம் உங்களுக்கு வேண்டாம் தம்பி. நானே வந்து வாங்கிறேன். அப்போ காலையில கரெக்ட்டா 8:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. ரொம்ப நன்றி தம்பி. அது என் கடமை. இது இந்த மண்ணோட ராசி. ஐயா தம்பி இந்த மண்ணல தான் மனுஷனும் பிறக்கறான் மகாத்மாவும் பிறக்கறாங்க. அப்படி அவதரிச்ச புத்தன் தான் உலகமெல்லாம் தெய்வமா வாழறான். ஆனா இதே மண்ணல சில மனுஷ மிருகங்களும் பிறக்குது. ஆனா தம்பி இன்னைக்கு தான் என் வாழ்நாளிலேயே ஒரு மனுஷனை பார்த்தேன். என்னையா சொல்றீங்க? எவன் ஒருத்த நன்றியோட பழச மறக்காம இருக்கிறானோ அவன்தான் மனுஷன். நான் வரேன். போயிடு தம்பி. ஐயா காலையில 8:30 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அவசியம் வந்துரு தம்பி. சுந்தரம் நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை சொல்லட்டுமா? என்னையா? உங்க தாத்தா எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா தெரியுமா? ஏன் நீ இப்படியே இருக்கேன்தான்ப்பா? சுந்தரம் உன் குடும்பத்துல ஒருத்தனா சொல்றேன், சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பா. நம்பி பொறுப்பா கொடுத்துட்டு போறேன். இதுல 5000 ரூபாய் இருக்கு. முக்கியமான சமாச்சாரத்துக்கு இது போய் சேரணும். எனக்காக மறந்துடாம இங்கே இருந்து கொடுத்துருங்க. பேர் ஆறுமுகம். ஓ யாருமே ஆறுமுகம். பீட்டர் மேஜரா, பீட்டர் லீவு. சுந்தரம் வெளியூர் போயிருக்கான். பெரியவர் திருத்தணி போயிருக்கார். உனக்கு அதிகமா பசி வந்தா அரை பாட்டில் சேர்த்து சாப்பிடு. அடே ஆறுமுகம், சீக்கிரமா வாடா. எழுதா எழுதா. இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. யாரோ ஆறுமுகம் ஒருத்தன் வருவானா, ஓ மூலமா அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி உங்க அண்ணன் உத்தரவு. இந்த பணம் பத்திரம் என் பொறுப்பு தீர்ந்தது. அவர் இல்லாதப்போ நீதான் இந்த வீட்டுக்கு இன்சார்ஜ். ஆறுமுகம் ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட இதை குடுக்க சொல்லி சொன்னார். தெரியும் பொறுப்பு. கை எப்ப வர போறானோ? ஐயோ நேரமாயி போச்சு. ஃபெஸ்டிவல் பிக்சருக்கு டிக்கெட் வேற புக் பண்ணிருக்கேன். என் கேர்ள் ஃபிரண்ட் தியேட்டர் வாசல வந்து காத்துட்டு இருக்க போறா. டிக்கெட் எல்லாம் வேஸ்ட். டிக்கெட் வேஸ்ட் ஆனா எங்கிட்ட கூட நான் போறேன். அம்மா தியேட்டர் வாசல யார் காத்துருப்பா? ஷக்கீலாவா? அவ இல்ல அப்பா. என்ன இப்பதான் அவகிட்ட பேசிட்டு வர்றேன். இந்த வாரம் யாரு புதுசு? அரைஞ்சு பல்லைகள் உடைச்சிருவாமா. ஏண்டா இன்னைக்கு அண்ணா ஊருக்கு போறான்னு தெரியுமில்ல? எங்கடா போயிருந்தேன்? லாண்டி போய் பண்ண லேட்டா போச்சு. போனமா வந்தமான வர வேண்டியதானே? இன்னும் பணம் கொடுத்தவன்னா துணியை கொடுக்க வேண்டியதானே? எண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதானே? எண்ணி பார்த்தா குறையுத. குறைஞ்சா எனக்கு என்னடா? இன்னும் ரெண்டா 10 தென்னின் பேண்ட் குறையுது. ஓலா போட்டுமே. என்ன சொல்லு சன்னி? அதில்ல நீங்க எதுக்குமே அஞ்சாத கையின்னு சொல்லுது. பாருங்க வேணுமாமா, ஆறுமுகன்னு ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட பொறுப்பா இந்த பணத்தை ஒப்படைக்கணும். சுந்தர சாருடைய ஆர்டர். ஐயோ ரேஸ் பண்ணுமே. ரோமன் ஹாலிடே இன்னைக்கு எனக்கு ஹாலிடே. என்ன பண்றது? இனிமே நம்ம தாழ முடியாது. அந்த ஆறுமுகமே வந்து எடுத்துட்டோம். நம்ம பொறுப்பு தீர்ந்து போச்சு. இதான் மேட்டர். கமான் பாஜி கோவிந்தம் கமான். What is life without a wife and kids? டிஃபன் இவ்வளவு குறைஞ்சு போச்சப்பா. பப்ளிக்கா திங்காதரா, கண்ணு போட்டுருன்னு சொன்னல. என்னது கடையா? பாருங்க அண்ணா, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உருண்டுகிட்டே போய் இந்த மிளகாய் அரைச்சிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் நானே ஒண்ணு வேலை இல்ல. இந்தப்பா, எந்த காரணத்தை கொண்டு வீட்டு வேலையெல்லாம் நிக்க கூடாது. உன் வேலையை நான் செய்யறேன். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு பாப்பா. ஆச்சரியமா இருக்கு.
வீடு இவ்வளவு சுத்தமா இருக்கு என் ஷூக்கு வேற பலபலன்னு பாலிஷ் போட்டு வச்சிருக்கீங்க என்னடா விஷயம் என்ன பத்தி நானே சொல்லிக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் என்ன விட்டா இந்த வீட்டுல வேற யாருக்குங்க அக்கறை இருக்கு நான் ஒருத்தன் தாங்க உழைக்கணும் என்ன இப்படி இருந்தா வீடு எவ்வளவு நல்லா இருக்கு அதுக்கு நான் நல்லா இருக்கணுமா பேசிட்டே இருக்கீங்களே தவிர பாக்கெட்ல கை விட மாட்டேன் இருந்த நம்ம வீடு வீடெல்லாம் நீதான் சுத்தப்படுத்தணும்னு முதலாளிட்ட சொல்ல போறியா கஸ்தூரி வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க நீ ஏமா இதெல்லாம் தூக்கிட்டு வந்த मिल्ट्री कंटा बाटल तरह ना निधान उन्नी बाबू दीपावली दीपावली मरक्रदुक्काग
மணியும் ரெண்டாகுது, போய் தூங்கம்மா. லட்சுமி, வாடகைக்கு வீட்டுக்காரர் வருவானே, காசு சேர்ந்துருச்சா? இல்லங்க, 2 ரூபாய் 70 பைசா குறையுது. நீங்க கவலைப்படாதீங்க, மிச்சம் இருக்கிற இட்லி தோசைய கடத்தரல கொண்டு போய் வித்து எப்படியும் சரி கட்டி வாடகை கொடுத்துறேன். காசு காசப்பட்டு தோசை சைஸ குறைச்சிராத, பொண்டாட்டியும் கூட பார்க்க மாட்டேன், ரிப்போர்ட் பண்ணிடுவாமா. வணக்கங்க. வாயா வா. கேவல 4000 ரூபாய் பணத்துக்காக ஆறுமுகத்தையே சாகடிச்சாரே உங்க அப்பா, கஸ்தூரியோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டாரே. நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்டு சொல்லித்தான் எங்க அப்பாவே என்னை அனுப்புனாரு. இப்ப மன்னிப்பு கேக்குறத விட அப்பவே மனிதாபிமானத்தோட நடந்துக்கலாம் இல்லையா? அதுக்கு பிராயச்சித்தமா நாங்களே எங்க செலவுல கல்யாணத்தை நடத்திக்கிறோம். கஸ்தூரி நானே கட்டி. அது என் கையில இருக்குது, முடிவு சொல்ல வேண்டியது பெரியவராச்சே. கஸ்தூரி இப்போ அவரோட பாதுகாப்புல எல்லாம் இருக்கா? எப்படியாவது நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்ன தாத்தா கூப்பிட்டீங்களே? இல்லப்பா, சாயங்காலம் குமரிக்கா வந்திருந்தாங்க. கஸ்தூரிக்கு நடக்க இருந்த கல்யாணம் தடப்பட்டு போச்சே. அந்த மாப்பிள்ள ரொம்ப நல்லவனா, அவங்க அப்பா ஆறுமுகத்துட்ட பணம் கேட்டது அவனுக்கு தெரியவே தெரியாது. நடந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படியா? தன் தகப்பனால் ஏற்பட்ட குழப்பத்துக்கு பிராயச்சித்தமா கஸ்தூரிய தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா? இவ்வளவு தூரத்துக்கு ஆனவரே, கஸ்தூரி அவனை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கணுமே. வாஸ்தவம் தான், ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பெண்ணை எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டுல வச்சு காப்பாத்த முடியும்? ஆமாமா, கஸ்தூரி இந்த வீட்டு விருந்தாளியா வேலைக்காரியான்னு தெரியல, தலைக்கு தலை ஏவுறாங்க. பாவம், அதுக்காகவாவது அவ கல்யாணத்தை நாமே முன்ன நின்று நடத்தித்தான் தீரணும். தாத்தா, அவ கல்யாண விஷயத்துல நீங்க கொஞ்சம் தீவிரமா இறங்கினா நல்லது, நமக்கு ஒரு பாரம் குறையும். சரி, நீ போய் படுத்துக்கோ. தாத்தா. மாமா, பொண்ணை பத்தி தான் நானும் என் பேரனும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, முடிவு என்னமா? இந்த கல்யாணத்துக்கு உன் மனப்பூர்வமான சம்மதத்தை சொல்லிட்டேன்னா சரியா இருக்கும். அந்த பையன் உன்னேதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறான். அவங்க அப்பா உன் கால விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக்குறான். நீ சரின்னு சொல்லிட்டேன்னா உடனே எல்லா ஏற்பாடும் செஞ்சிடறேன். எங்களுக்கும் ஒரு பாரம் குறையும். ஆமா தாத்தா, நான் இருக்கிறதே எல்லாருக்கும் பாரம் தான். பொண்ணா பிறந்ததே பெத்தவங்களுக்கு பாரம், புகுந்த வீட்டுக்கு போனதும் புருஷனுக்கு பாரம், தாயாய் நிக்கிறப்ப அது தனக்கே பாரம், வயசாயி தாக கிடக்கிறப்ப ஐயோ இந்த கழுவி போகாம இன்னும் உயிரை வாங்குறாளேன்னு பேசுறப்போ அவ இந்த பூமிக்கே பாரம். கஸ்தூரி, அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது நான் இப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா. தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பாரம்னு குறிப்பிட்டது காலத்தோட செய்ய வேண்டிய கடமை உணர்வு வச்சுட்டேன். பொறுப்ப சரிவர கழிக்கணுமேங்கிற பயத்தை நீ வேற விதமா எடுத்துக்கிட்ட. கஸ்தூரி, நீ கல்யாணம் பண்ணி பெருவாழ்வு வாழணுங்கிறதா எனக்கும் சுந்தரத்துக்கு ஆசை. நல்லா யோசனை பண்ணி என்கிட்ட ஒரு முடிவை சொல்லு. நினைச்சேண்டி நீ இப்படி செய்வேன்னு விருப்பத்துக்கு விரோதமா பெட்டியை திறக்க வேணாம். அதுல என்ன இருந்தாலும் சரி. நல்லா இருக்கேன் நீ சொல்றது, அதுல என் பொருள் கூட இருக்கலாம். என்ன சித்தப்பா பேசாம நிக்கிறீங்க? போய் போலீஸ் போன் பண்ணுங்க. லலிதா, நீ சும்மா இருங்க. கட்டின புடவைக்கு மாத்து புடவ கூட இல்லாம வந்தவ நீ, இந்த தகர பெட்டிக்குள்ள இவ்வளவு படை எங்க இருந்து வந்துச்சு சொல்லடி. சொல்லு, அம்மா கேக்குறாங்கல. என்னடி பாக்குறாங்க பண்ற? கேக்கிறது பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏது இந்த பணம்? யாண்டா எல்லாரும் என்னன்னு பண்ணப்பட்டு தபாய்க்கிறீங்க?
நான் தான் அந்த பழத்தை அவ பெட்டில வச்ச ஆமா கஸ்தூரி சொன்ன குதிரைகளை ஜெயிச்சது ஜாக்பாட் பணமா ஆயிடுச்சேன் ஜெயிச்ச பணத்துல ஆளு பாதின ஒப்பந்தம் பணத்தை கொடுக்க வந்தேன் நல்ல பிள்ளையாச்ச வாங்க மறுத்துட்டா அதனால தான் அந்த பணத்தை அவளுக்கு தெரியாம அவ பெட்டில வச்சிட்டேன் என் கனவுல என் குதிரை கால் கொஞ்சம் மாதிரி திக்குச்சு இங்க வீச்சுக்கிட்டேன் இங்க வந்த ஒரே ரகல பக்குச்சு अन्यायमा ஐயா நீங்க தான் பணம் வெச்சீங்கன்னு நேரத்தோட வந்து சொன்னீங்களே நீங்க வெச்சது எனக்கு தெரியாதா எங்க நந்தி கெட்டு போயிட்டேனோன்னு நானே என் மேல சந்தேகப்பட்டேன் என்ன உப்புக்கு திட்டு வாங்கிட்டு எல்லாருக்கும் தள்ளு கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அம்மா நான் கட்டின பொடவையோட தான் போறேன் இந்த வீட்ல எந்த தப்பும் செய்யாம தான் நான் போறேன் ஏம்மா இப்படி பாதி ராத்திரில பிரபட்ட ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல தாத்தா எங்க அப்பாவுடைய உயிர் பறி போறதுக்கு காரணமா இருந்த அதே வரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க முடிவு பண்ணீங்க எங்க அப்பாவுடைய சாவுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய விருப்பத்தை வெளிப்படையா சொல்ல நான் வெக்கப்பட்ட அதுதான் அவமானப்பட்ட இனிமேலும் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பறேன் அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன் தாத்தா அவங்க போக மாட்டாங்க சொல்லுங்க தாத்தா கத்தூரி வழக்கமா வர்றது எந்த வழிதான் ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நீல பாட்டில மாத்திரம் வச்சிருக்கேன் யாராவது போய் எடுத்துக்கோங்க நான் சுந்தரா தலையை பிடிச்சிட்டு இருக்கேன் பீட்டர் நீ போய் இருக்கோடா நீ போடா எனக்கு தெரியாது நீயால் போயண்டா ஐயோ நான் மாத்திரை மாத்தி எடுத்துட்டு வந்துருவனுங்க எனக்கு தெரியாதுங்க முதலாளி மாத்திரைக்கு யாரோ போயிருக்காங்க இங்க வந்துருங்க ஒரு பின்னா என்னன்னு இப்பவாது தெரிஞ்சுக்கிட்டீங்களாடா இந்த மாத்திரை இருந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த வீட்டு வேலைக்காரியாச்சே இப்ப இங்க நடந்து போற சம்பவத்துக்காக எல்லா சார்பிலையும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே யாரும் உங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாண பேச்சை எடுக்கவே மாட்டாங்க தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க நீ வாமா ஹலோ யாரு வேணும் பீட்டரா இல்லீங்களே அவங்க அஜிசந்த் தான் எத்தனை முடியாது சொன்னேன் நானே தரீங்க குறைஞ்ச விலைக்கு ஆமா ஆமா பீட்டர் இருக்கானே ரொம்ப மோசமானவங்க ஆமா ரொம்ப பிராடு பித்த வாட்டது எல்லாமே காசு தான் ஆமா ஆமா ஆமாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க ஹலோ நான்தான் பீட்டர் பேசுறேங்க அனுப்பிச்சிருங்க ஆமா ஒண்ணு இல்லைங்க தோல்ல பாரமா இருக்கு அதான் அனுப்புறேன் எத்தனை நாடா இந்த வேலை எனக்கு அசிஸ்டன்ட் நீ ஒண்ணு என்ன சொன்ன இந்த பீட்டர் உனக்கு அசிஸ்டா அடி மடினே கைய வைக்க பாக்குற இல்ல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு வேற கிடையாது ஓடா அங்க போற ஆமா போறப்ப முதலாளிட்டு சொல்லிட்டு போவேன்னா பதவி விட்டு வர போறான் மேலிடத்துல சொல்லிட்டு போறியா போடா போறப்ப உன்னையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போன நான் மட்டும் தனியா போக முடியுமா என்னப்பா என்னடா என்னடா சொல்லிட்டேங்க நான் நீ வாட்டு சுருள் போச்சுட்டு மேல போறியே தம்பி ஊழல்னு தெரிஞ்ச பிறகு நல்ல வண்ண கட்ட வண்ண எல்லாரும் ஒண்ணுதான் எப்படா இப்படி திறந்த கண்ணு இப்ப சொல்லு நான் மட்டும் மேல போகட்டுமா இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படியே போலாம் இப்படியே போலாம் நமக்குள்ள எவன் யோக்கியம்
எல்லாரும் சுருக்குறான். என்ன அவன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி சுருக்குறான். நல்ல நல்ல நமக்குள்ளே சத்தம் போட்டு சண்டை பிடிச்சா நிர்வாகம் முடிச்சுக்காது. ஒரு பாட்டில் விஸ்கில ஏற கிக்கு இந்த பசங்களை பார்த்த உடனே பட்டு இறங்கிடுறாமா. ஏன்பா சுந்தரராஜா, தாத்தா நினைச்சுக்காத, காலையிலிருந்து இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்காகுதுப்பா? என்ன தாத்தா, எதுக்காக என்ன அவசூட்டம் செய்ய? உன்னால எனக்கு ஒரு முக்கியமான காரியம் ஆக வேண்டியிருக்குப்பா. என்னாலயா? மேல அடி கொடுத்தா அம்மியை நகரும்பாங்க. நீ போய் முதல் அடி கொடு, பின்னாடி நான் வரேன். ஓகே. ஏன் தாத்தா, இந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சா பதிலுக்கு நீங்க லலிதாவை உங்க கூட அனுப்பிச்சுக்கணும். வேற என்ன தாத்தா எனக்கு வேணும்? நான் மானஸ்தன். நீ மானஸ்தன் தாப்பா, அதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிய. மானத்தை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ அரங்கி பல்ல வரைக்கும் போடுவேன் ஜாக்கிரதை. அது வரைக்கும் நான் என்ன பல்ல எழுதிட்டு பாத்தியா? மானஸ்தன்டா. டேய், இது ஒண்ணும் ஆபீஸ் இல்ல, நீ டபாக்கிறது உனக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி வேண்டாமா? கடமை செய்யறப்ப வீண் தொல்லைகள்லாம் குறுக்க வரக்கூடாதுங்க. இப்ப உங்களே எடுத்துக்கங்க, வீட்டுக்கு கவலை வர்றப்ப நாட்டுக்காக கவலைப்பட முடியுதா? அவர் அந்த காலத்து அரசியல்வாதியா? சுயநலத்தை பத்தி கவலைப்படாம பொதுநலத்துக்காக பாடுபடுறவர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், கல்யாணமே செய்திருக்க மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு படுற அவசை பத்தாதே? எல்லா பெண்களுமே உன் தங்கச்சி மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? சுந்தரம், உனக்கும் வயசாகிட்டே போகுது, உன்னை நல்லபடியா கவனிச்சுக்க உனக்குன்னு ஒருத்தி வேண்டாமா? எனக்காக நான் கட்டி காப்பாத்துற இந்த குடும்பம் இருக்கப்ப எதுக்கு கூட இன்னொருத்தி? ஏண்டா, நீ கட்டி காப்பாத்துற இந்த குடும்பம் உனக்கு நல்லது செய்யும் நினைக்கிறியா? நான் அதை எதிர்பார்க்கல. அப்ப கல்யாணம் பண்ணிக்க. இப்ப கல்யாணம் செய்துக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு கிடையாது. வாங்க தாத்தா, உங்க பங்குக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் ஒண்ணும் பேசுறாப்பிலே இல்லப்பா, வெளியிலதான் தலை காட்டவே முடியல. ஏன்னா பாக்குறவங்கலாம் ஏன் யா கிழவா இப்படி கவலையே இல்லாம இருக்கிற, எப்போ உங்க வீட்டுல கொட்டு மேல கொட்ட போகுதுன்னு கேக்குறாங்க. நீ இருந்து பொறுப்பா பெரிய மனுஷனா செய்ய வேண்டிய காரியான்னு அவனுங்க எனக்கு புத்தி பதி சொல்றாங்க. ஏன் பேரனுடைய குணம் அவங்களுக்கு தெரியுமோ? நம்ம குடும்பத்தோட நிலைமை தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? எனக்கு மனைவியா வர்றவனால நம்ம அண்டி இருக்கிறவங்க சங்கடப்படவோ பிரியவோ நேர்ந்தா? பிரியிற குடும்பம் எப்ப ஒண்ணுனாலும் எப்படி ஒண்ணுனாலும் பிரியலாமே. எப்படியோ நடக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தரா நான் இருக்க மாட்டேன். முடிவா என்னதான் சொல்றீங்க? முடியாத விஷயத்துக்கு முடிவு தெரிஞ்சுக்க ஏன் இப்படி வீணா பிரயாசப்படுறீங்க? சுந்தரம், உன்னை போல நன்றி மறக்காதவங்க இந்த உலகத்துல பிறக்கிறதே ரொம்ப வரும். நீ யாராருக்கும் எப்படி எல்லாமோ நன்றி செலுத்திக்கிட்டு வரீங்க. ஏன்பா, நான் உன்னை எடுத்து வளர்த்தவன், எனக்கு எப்படி அப்பா நன்றி செலுத்த போறேன்? அதா சுந்தரம், நான் சாகிறதுக்கு முந்தி உன்னை மாலையும் கழுத்துமா பார்க்கணும்னு ஆசைப்படுறப்பா. ஏண்டா அப்படி நிக்கிறேன்? தாத்தா, நன்றி கடன்கிற ஒரு வார்த்தையை சொல்லி என்ன குழப்பிட்டீங்களே. அவர் ஒண்ணும் குழப்பல, நீ குழம்பி போயிருக்கிற, பதில் சொல்ற. சொல்லப்பா, தாத்தா கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்ல போறியா இல்லையா? அட, சீக்கிரம் பதில் சொல்லப்பா. நான் சொல்லி சொல்லையண்டா. ஓகே ஓகே, கல்யாணம் செஞ்சுக்கிறேன். வெரி குட், வெரி குட்ரா, கங்கிராச்சுலேஷன். நீ இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவசரப்படாதா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்,
கண்டிஷனா ஆமா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா கண்ணை மூடிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டிடுறான் அட பாவி இதோட உங்க கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிருக்கலாம் மேடம் இந்த வீட்ல நடக்கிற கதையாது மாப்பிள்ளை அவசரப்படாத வார்த்தைன்னா வார்த்தை தான் என் பேருக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரியே செல்வாக்கு இருக்கும் சரி சொல்லிட்டான்ல அப்புறம் நடக்கிறது நடக்கும் என்ன போட்ட அமிர்தாஞ்சன் ஷீட் என்ன போட்ட ஏழு யாருக்கிட்ட இருந்து இப்படி தலைவலி மருந்து வாசனை குப்புன்னு அடிக்குது ஏன் தெரிஞ்சு தான் தலைவலி மண்டிய பொழுக்குது நீயே பெரிய தலைவலி உனக்கு வேற தலைவலியா அநேகமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் தலைவலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ரொம்ப முக்கியம் ஏன் இப்படி வற்புறுத்துறாரு நாட்டுக்கு ரொம்ப தேவை என்ன நிதி உதவியா இல்லப்பா சும்மா சுந்தரத்தை பார்த்து போலாம் வந்த பார்த்தாச்சு ஏன் தியாகி கேட மேல பச்சே என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல சுந்தரத்தோட கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருந்தார் நினைச்ச விஷயம் இல்லாம கிள மேல ஏறாத கல்யாணத்தை பத்தி அண்ணன் என்ன முடிவு எடுத்திருக்க அத பெரியவர் கிட்ட எல்லாம் கேட்கணும் ஏன்பா எல்லாரும் கொஞ்ச நேரம் சீட்டாட்டத்தை நிறுத்திட்டு நான் சொல்றத கேக்குறீங்களா சுந்தரம் கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேன் அடாடாடா சீட் இன்னைக்கு தான் பேசுது நீ வேற குறுக்க வந்து தொண தொண பேசிக்கிட்டு இருக்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா சம்மதம் சொல்லிட்டானே அது விஷயமா தான் உங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசலாம்னு வந்திருக்கேன் நீங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு நான் சொல்றத கேட்டு பேசுடா அவங்க தான் நீங்களா பார்த்து என்னவாவது செய்துங்கன்னு சொல்லிட்டாங்களே நீங்க ஏன் திரும்ப திரும்ப அது சரிதான்ப்பா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நடந்தாகணும்னு சுந்தரம் ரொம்ப தீவிரமா இருக்கானே அவன் பிரியப்பட்டா செஞ்சிட வேண்டியதானே பெரிய பெரிய பணக்கார வீட்டு பெண்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கா அதுக்கு பின்ன அவன் கல்யாணம் நடந்த பிறகு நீங்க எல்லாம் நடுத்தருக்கு வந்துட கூடாதே அதனால உங்ககிட்ட எல்லாம் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு சொல்றேன்னு வந்திருக்கேன் எங்க முடிவை தான் சொல்லிட்டோம்ல உங்க இஷ்டம் போல செய்யுங்க போங்கப்பா உங்கப்பா நீங்க சாட்சி இவனுக்கு எல்லாம் சம்மதம் சொல்லிட்டாங்க கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என் தலைய போட்டு இவனுக்கு உருட்ட கூடாது சொல்லிட்டேன் அப்போ மேல் கொண்டாக வேண்டிய காரியத்தை கவனிக்கிறேன் ஆய் போச்சுப்பா முடியலப்பா இனிமே தான் ஆரம்பம் ஆடு நாடுங்க ஆடிக்கிட்டே இருங்க கூடிய சீக்கிரம் திண்ண திண்ண தாண்டி தரு என்ன கிழமால நீங்களும் மிரட்டுறீங்க பயமுறுத்தல் இல்லப்பா எச்சரிக்கை என்ன டாக்டர் சுந்தரத்துக்கு பாத்திருக்கிற இடம் பணக்கார இடம் வரப்போற பொண்ணுக்கு உங்களை எல்லாம் பிடிக்கலன்னு வச்சுக்குவோம் அப்போ விவகாரம் தான் சரி இப்போ நீங்க உங்க இஷ்டப்படி நடந்துக்கிறீங்க ஆனா வரப்போறவோ அவ இஷ்டப்படிதான் நீங்களா நடக்கணும்னு உத்தரவு போட்டாள்னா சுந்தரம் உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டவன் தான் இருந்தாலும் வரப்போற பொண்ணு சொக்குபடி போட்டு அவனை மயக்கி சுந்தரமே உங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டான்னா இப்படி நீங்க உருண்டு போயிடக் கூடாதேன்னு தான் பெரியவர் முன்கூட்டியே யோசிச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு பேச வந்தாரு நீங்க என்னடானா அவரை சட்ட பண்ணாம இருந்துட்டீங்க இப்போ அவர் தயிஷ்டத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஏதாவது ஒரு முடிவு செஞ்சிட்டாருன்னா எனக்கு ஒரு சின்ன ஆசை இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கும் போதே ஒரு குரூப் போட்டோ எடுத்தா எவ்வளவு அழகா இருக்கும் சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆயிட்டா முடியுமோ முடியாதோ இது என் மச்சனை மகன் பேரு மரகதம் படிப்பு வாசனையே கிடையாது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப சோதான பொண்ணு அப்பா அப்பா புள்ளன்னு இல்லாம சம்பந்தியா இருந்து தட்டு மாத்திக்கிறோம் தட்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குமா ஏமாத்த பாக்கலாம் ஏமாத்த பாக்கலாம் ஒரு கால் நொண்டி நடு கொண்டு பாருங்க அதனால குதிரையா வெள்ளோட்டு விட்டு பாக்குறது அறிவு கட்டுறைய திட்டத்தை கெடுக்கவா பாக்கலாம் அப்பா அது வேற ஒண்ணு இல்லப்பா கால ஒரு சின்ன முள்ளு குத்திருக்கு அவ்வளவுதான் மாமா மாமா இந்த பக்கம் வாங்கல ஜல் பக்கம் வாங்கல ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் தொடாத சும்மாரா இவ தம்பி மக வேற ஆண்டாலே ஏற்கனவே இந்த வீட்டுல பொண்ணு எடுத்த கஸ்டமர் நானே வாங்கிக்க கரட்டிக்கிட்ட வாங்க ஏண்டா எங்க அப்பாவே ஏமாத்த பாக்குறேன் இந்த பொண்ணு யாரு தெரியுமா போன வருஷம் நிச்சயம் ஆகி கல்யாணம் நடக்கும்போது பெட்டி மரத்தை தட்டினாங்க அவ்வளவுதான் இந்த பொண்ணுக்கு வாயில நுர நுறையா தள்ளி காக்கா அவளுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு ஆமா ஓ போய் போய் என்னடா போய் இந்த மாதிரி வேணாலும் கையில சாரி கொடுத்து இது வந்து இரும்புடி சாரி நீ நினைக்காத காக்கா வலிப்புக்காக மீட் மை கிராண்ட்பா என் கேர்ள்ஃபிரண்டோட சிஸ்டர் நானும் எங்க அண்ணனும் ஒரே ரத்தம் எங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உறவு நீடிக்கணும்னா எனக்கு வர பொண்டாட்டியும் எங்க அண்ணனுக்கு வர பொண்டாட்டியும் சிஸ்டர் தான் இருக்கணும் இவங்க தான் அண்ணனுக்காக நான் பாத்துருக்கிற பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்னுடைய வருங்கால அண்ணி எப்படி என் செலக்டர் நினைச்ச ஏண்டா வீட்டுக்குள்ள கூலிங்களா போட்டிருக்காளேன்னு பாஸ்கர் இந்த டப்சாக்கு என்ன எங்க அண்ணனுக்கு மனைவி அறிவருக்கு அவருக்கு நீங்க வாங்க
இது எங்க வீட்டுக்காரரோட பொண்ணு விட்டு அண்ணன் மக நமக்கு ஏத்த இடம் பியூசி வரை படிச்சிருக்கா காசுப்படுத்து காசுப்படாத மானத்தனோட குடும்பம் அது உங்களுக்கே தெரியும் பேர் என்னம்மா காஞ்சனாவா காமாட்சியா காமாட்சி இவ பேரை தெரிஞ்சுக்குமா காணா வருஷம் எல்லாரும் பேரையும் சொல்லிட்டு வரணும் இந்த திக்குவாய் பொண்ணு எங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியே அப்படி கேளு மாப்பிள்ள அத சொல்ல நீ யாரா நீடா யோகி இத பாருங்க எங்க அண்ணனுக்கு நான் கூட்டிட்டு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கல நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் ஆமா ஷட் அப் எங்க அண்ணனுக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும் இல்ல எங்க அண்ணனுக்கு கல்யாணம் கிடையாது சுந்தரத்தை கடத்திட்டு போய் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டல நான் வேஷம் இல்ல இந்த வீட்டுல ஒரு கொலையே நடக்க போகுது அதை விட பெரிய கொலை நடக்கடா ஏன் அப்படி கத்துறீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பெரியவருக்கு ஏதோ ஆயிட்டதுன்னு தப்பா நினைக்க போறாங்க இதெல்லாம் என் குடும்பத்தை வச்சிடா நீ யார கேக்க டண்டா எங்க அப்பா பத்தி எப்படி யார சொல்ற போற வரியா தாத்தா பத்தி பேச கொன்னுட்டு கெட்டவங்க என்ன வீடான சந்தக்கிற சுந்தரத்தோட கல்யாணம் பொது பிரச்சனை இதுல சுயநலத்துக்கு இடம் இல்லாம எல்லாரும் சேர்ந்து யோஜனை பண்ணி ஏகமரதான முடிவு பாங்க இந்த விஷயத்துல நாங்க யாரும் ஒண்ணு சேரதா இல்ல அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தான் ஆபத்து நீங்க தேர்ந்தெடுக்கிற பெண் எப்படி இருக்குன்னு தெரியுமா அடக்க ஒடுக்கமா புனிஞ்ச தலை நிமிராம அம்மா அப்பா இல்லாத பெண்ணா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவனா இருக்கணும் அப்படி இல்ல சுந்தரமா பார்த்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து கல்யாணம் செஞ்சு தானா யோஜனை பண்ணிக்கோங்க ஏகமனதா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தீங்களா என்னப்பா எல்லாருமா சேர்ந்து இந்த முடிவு பண்ணிட்டீங்க அப்பா அவ பொறுமையில பூமாதேவி அன்பில அன்னை கஸ்தூரி சாந்தத்துல சக்குபாய் கஸ்தூரியை தான் நாங்க ஏகமனதா தேர்ந்தெடுத்திருக்கோம் என்னப்பா அது போயும் போய் அவளை தேர்ந்தெடுத்துட்டீங்க அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எப்படி எப்படி இருக்கு கேக்குறீங்களா இப்படி இருக்கும் என்ன லலிதா மகாபாரதத்துக்கு பக்கத்துல தொடப்பத்தை கொண்டு வைக்கிறேன் மூலையில கிடைக்க வேண்டிய தொடப்பத்தை பாரதத்துக்கு பக்கத்துல வச்சப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி அதிர்ச்சியும் பதட்டமும் ஏற்பட்டுச்சோ அதே உணர்வுதான் அந்த மூலையில கிடைக்க வேண்டிய கஸ்தூரியே மருமகன்னு நீங்க சொன்னப்ப எனக்கு ஏற்பட்டுச்சு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற அத்தனை பேருக்குமே எம் மாதிரிதான் நினைக்க தோணும் உண்மைதான் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ஆனா பாரு இந்த ரெண்டுக்கும் பெரிய ஒற்றுமை இருக்கு தொடப்பம் பூசு படிஞ்ச வீட்டை சுத்தப்படுத்தும் ஆனா மகாபாரதம் மாசு படிஞ்ச மனசை சுத்தப்படுத்தும் கஸ்தூரி பாரதம் தான் ஐயா சின்ன பொண்ணு சத்து புத்துன்னு பேச வேண்டிய வயசுல தத்துவம் பேசிருச்சு தப்பா நினைக்காதீங்க பாப்பா இத மனசுல பெருசா எடுத்துக்கிட்டு பெருமூச்சு விடாதீங்க ஆமா மாமா கஸ்தூரி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் கஸ்தூரியை தவிர இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேற யாருக்கும் அருகதி கிடையாது சம்மதிக்கணுமே அப்பா 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 நீங்க சரின்னா சம்மதிக்க மாட்டாளா என்ன மாமா மாமா நீங்க மனசு வச்ச நடக்காத காரியமா அது சரிப்பா கல்யாண பேச்சு எடுத்த உடனே அவ வீட்டை விட்டு வெளியில ஓடுது வளாச்சே கெஞ்சறாங்கன்னு தெரிஞ்சவங்க ரொம்ப பண்ணுங்களே நீங்க ஐயோ ஒரு கால் வீணா போதே ஏதோ இதோ தாத்தா கஸ்தூரி தான் எங்க அண்ணனுக்கு மனைவியா வரணும் மன்னிச்சிருங்க தாத்தா பூஜைக்கு பூவை கொண்டு வரணும்னு தான் இருந்தேன் அதுக்குள்ள இந்த வேலை வந்துடுச்சு கடவுளே ஏன் தாத்தா கவலையா இருக்கீங்க அதையம்மா கேக்குறேன் நம்ம சுந்தரர் இருக்கானே அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாமா சம்மதிச்சுட்டானே என்ன தாத்தா சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு துக்கப்படுறீங்களே எல்லாருமா சேர்த்து ஒரு பெண்ணை முடிவு செஞ்சுட்டாங்களம்மா இன்னும் நல்லதா போச்சு அந்த பெண்ணோட முடிவே தெரியலையம்மா நேர அவகிட்டே கேட்டுட வேண்டியதானே முடியாதுன்னு சொல்லிட்டாள்னா அவரை கல்யாணம் செஞ்சுக்க குடுத்து வச்சிருக்கணுமே அது உனக்கு தெரியுது அவளுக்கு புரியணுமே
யார் தாத்தா அவ்வளவு பிகு பண்றவோ நீதாமா கேலி பண்றீங்களா கஸ்தூரி நீதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்கம்மா சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிட்டு நீ நல்லபடியா இருக்கணும்தாம்மா நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம் ஆசைப்படலாம் ஆனா அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது இதுக்கு பட்டு குஞ்சம் கட்டினா பாக்குறவங்க சிரிப்பாங்க கஸ்தூரி உன் கல்யாணத்துக்காக பணத்தை தேடி போனப்போ நிராசையோட செத்து போனானே உன் அப்பா அவன் தான் இப்ப எல்லாருடைய மனசுலயும் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா நீ சம்மதிக்கணும் குமரப்பா ஐயா அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசி குழப்பி சம்மதமாங்காத எந்த பெண்ணுமே தன்னுடைய விருப்பு வெறுப்பு வெளிப்படையா சொல்ல மாட்டான் அம்மா கஸ்தூரி சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தா இந்த பூக்கூடை எடுத்து என் கையில கொடு இல்ல எப்போதும் போல தொடப்பத்தை எடுத்து பெருக்கிக்கிட்டே இரு முக்கியமான வேலையா இருக்காரா ரொம்ப பிடிச்ச சமையல் என்ன சோத்தை பத்தி பேசுற நேரமா இது சொல்லுங்க
எனக்கா கஸ்தூரி சாம்பார் கஸ்தூரி ரசம் கஸ்தூரி பொரியல் கஸ்தூரி வறுவல் ஆல் இன் கஸ்தூரி. ஐயோ தாத்தாவுக்கு பழம் கொடுக்க மறந்துட்ட. ओडिकार सोलपुरी हाल कद सातलिया ना सात मेवा हाल पाता पढ़ हाल कद साटी पटक मतिया मोयीन இவ்வளவு வேலைய செஞ்சதுக்கு அப்புறம் சமீலுக்கு நேரம் ஆயிடாத எழுந்து பேசறானே புடிச்சான். ஏய் இவன் இத பத்தி இன்னைக்கு உனக்கு வர போதே இரண்டாவது இரவு அப்ப முதலாளி கிட்ட ஏதாவது ஓல வெச்ச உன் பதவிக்கே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஓல வெச்சிருவோம். நீ சொல்லி அடைறானே ஓடு ஓடு. நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட இறக்கப்படாத ப்ரூட்ஸ். அந்த பொண்ணு கஸ்தூரிய காட்டு மிராண்டி தரமா வேலைய வரானுங்க. மதிப்பு மரியாதை இல்ல மடையனுக்கு ஏப்படி எரிமலை மாதிரி வெடிக்கிற என்னல தாத்தா இந்த மாதிரி சித்திரல அனுபவிக்கிறதுக்கு அவன பரமகள் ஸ்தானத்துல உட்கார்ந்து வச்சீங்க அவ கழுத்துல தாலி ஏறனதுட கையில ஒரு ரைஃபிள் கொடுத்துக்கலாம் பவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தி பேரல் ஆஃப் ரைஃபிள் எனக்கு வர ஆத்திரத்துல ரெண்டு பாட்டில ராவா போட்டுட்டு அந்த பையனை தூக்கி போட்டு மெதிக்கலாம் போல இருக்கு. மேஜர் சுந்தர் ராஜா உன் முரட்டுத்தனத்தை இதல காட்டிடாதப்பா அவசரப்பட்ட காரியம் கெட்டு போயிடும். இந்த விஷயத்துல वेलचा ஒருத்தன் கைக்கு நிர்வாக பொறுப்பு வரத பார்த்து இன்னொரு செகிச்சிட்டு இருக்க மாட்டான். புறாமையினால அவங்களுக்குள்ள அடிச்சு மண்டைய உடைச்சிடுறாங்க. கடைசியா அவங்க மூலியமாவே கஸ்தூரி கையில சாவி குத்து வந்து சேந்துறோம். இவதானேன்னு நினைச்சவங்க இவ்வளவுன்னு பிரமிக்கணும். கஸ்தூரினா கிள்ளிக்கீரையா நினைச்ச பசங்களுக்கு அவ பேரை கேட்ட மாத்திரத்துல சிம்ம சொற்பனமா அலறணும். இதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. நடக்கும் பாரு. கைவசம் இந்தியா வச்சிருக்கேன். இன்னைக்கு ஃப்ரைடே. इन मूण ना तिंग ना तिरपी वं दिन रात्रि मणी की डेल ट्रंकार प्रयोजन नाम मुड़च उन्न
இன்னும் புரியல இப்போ நீ தான் ரிசீவர்னு வச்சுக்க பேசி முடிச்ச உடனே இந்த கணக்கப்படி சுந்தரத்துக்கு 20,000 எனக்கு 20,000 இந்த கணக்கப்படி சுந்தரத்துக்கு 10,000 எனக்கு 30,000 சார் யாரே நீங்க சொல்லாம உள்ள வரதே இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் அப்படினா வருமான வரி இலாக்காவில இருந்து வந்திருக்கோம் அப்பா சத்தம் போடுங்க என்ன கணக்கு நான் வாய்ப்பாடு படிக்கிறேங்க அப்படி வெங்க சாவி குத்து கொடுங்க ஐயோ சாவி குத்தி என்கிட்ட இல்லங்க சத்தியமா இல்லங்க நான் தலகாணியில மறைச்சு வைக்கிற பழக்கம் கிடையாது ஐயோ 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 நான் சிரமப்பட்டு பட்டு சேர்த்ததுங்க மிஸ்டர் கொஞ்சம் வளருங்க என்ன சீத்து இவ்வளவு பெருசு இது என் தெய்வம் நிலவித்து பணங்க பின்ன பேங்க்னுடைய பாஸ்புக் உங்க பேர்ல இருக்கு அத வந்து வந்து மிஸ்டர் வேல்சாமியினுடைய அமௌண்ட் என்ன 8 பண்டல்ஸ் 100ஸ் எல்லி பாத்தீங்களா எஸ் உங்க கிட்ட இருந்து எடுத்த பணம் பொருள் எல்லாம் இதுல எழுதி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு வந்து இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலாம் படிச்சு பாத்துட்டு கைது போறோம் அந்த பாத்துட்டு போறீங்களா சமத்துக்கு மன்னிக்கணும் நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம் நாங்க வரோம் தேங்க்யூ மிஸ்டர் மேஜர் என்னடா ரெண்டு பேரும் இடி விழுந்த வச்ச போற மாதிரி இடிஞ்சு உட்கார்ந்துட்டீங்க சிறுறதுலயும் ஒரு அளவு வேணும் ஆண்டவனுக்கே பொறுக்கல இவங்க பண்ண ஃப்ராட் ஏண்டா வெந்த புள்ள டிஞ்சர ஊத்துற சுந்தரம் வந்தா என்ன நினைப்பானோ நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்பா நான் உங்க வீட்டு பிள்ளை மாமா உங்க மாப்பிள்ளை நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்ப இனிமேலாவது எங்களுக்கு எந்த பொறுப்பு வேண்டாம் அப்பப்ப செலவுக்கு 10 5 கொடுத்தா போதும் இனிமே கஸ்தூரியே எல்லா நிர்வாகம் என்னடா உளற ஆமாப்பா சுந்தரத்தோட ஆஸ்திக்கு கஸ்தூரி தான் நிர்வாகம் பண்ண வேண்டியவ எங்களை இன்கம் டாக்ஸ் ஆபத்துல இருந்து காப்பாத்தினா போதும் கஸ்தூரி இங்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே சுந்தரத்துக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் கந்தசாமி வேலுசாமி சார் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க எல்லாம் சரியா தான் இருக்கு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி நீங்க நாடகத்துக்கு டிக்கெட் வாங்க சொல்லித்தான் வந்தீங்க ஆனா நான் உங்களை வச்சு ஒரு நாடகமே நடத்தி விட்டேன் இந்தாங்க ஒரு சின்ன பரிசு மாதிரி வேணாம் சரி காசு வேண்டாம் நீங்க இஷ்டப்பட்டா அப்புறமா அவங்க நாடகத்துக்கு நிதி உதவி பண்ணிடுங்களேன் சரி சரி அப்படி செஞ்சு அப்ப போயிட்டு வாங்க அப்போ இதையெல்லாம் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேண்டிய நேரத்துல போய் சேர்க்கணும் இது வரைக்கும் இந்த பசங்கள்லாம் என் பேரனை ஏமாத்திக்கிட்டு வந்தாங்கல்ல இனிமே என்ன இனிமேனு பொடி வச்சு பேசுறீங்க ஆமாப்பா கஸ்தூரி கிட்ட எல்லா நிர்வாக பொறுப்பும் போய் சேர்ந்தாச்சு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன திடீர்னு இவ்வளவு முக்கியமான பொறுப்புல அவளை உட்காத்தி வச்சிருக்கீங்களே அதை விட நீங்களே நிர்வாகம் பண்ணிருக்கலாமேன்னு எனக்கு படுது எனக்கு வேண்டான்னு நானாத்தனை ஒதுங்கிட்டேங்கிற நான் கட்டி காத்த பாரதம் என்னது வித்தியாசம் இல்ல நான் சாகிறதுக்குள்ள
என் லட்சியத்தை கஸ்தூரி மூலமா நிறைவேற்றியே தீர்வேங்கிற. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். உங்க போனுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். ஆமா, நேரத்தோட சாப்பிடுறீங்களா? வேளா வேலைக்கு ஒழுங்கா மருந்து சாப்பிடுறீங்களா? நம்ம வீட்டு ரோஜா செடியில ரெண்டு பூ பூத்திருக்கு. நம்ம எரும மாடு ரெண்டு நாள் எதுவுமே சாப்பிடல. எரும மாடு எப்படி இருக்கு கேக்கலாம்? டெல்லியில இருந்து கண்கார் போட்டேன், எப்படி இருக்க? ராத்துல நிம்மதியா தூக்கம் வருதா? தட்டி குடிக்கிறது குறையா இருந்தா? எனக்கு சதா ஓ ஞாபகம் தான். நாளைக்கு பிளைட்ல நான் மெட்ராஸ் வரேன், ஏர்போர்ட் வண்டி எடுத்துரு. சரி, வச்சுட்டுமா? இத்தனை சத்தம் கேட்காம வச்சுட்டா எப்படி? வந்து சேர்ந்துருச்சு. அது போதும், அது போதும். வச்சிருவா? வைத்தியன் சார், ஐயா நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றாரு. சரி, ஏர்போர்ட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போனோம். அதுவும் தெரியும். என்னையா ராஜாங்கம், என்ன காலையில உனக்கு காண? அரை நாள் லீவ் போட்டேன் சார். எதுக்கு? குடும்ப சண்டை. உனக்குமா? என் சம்சாரம், எனக்கு சம்பளம் கம்மின்னு பிறந்த வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு வரமாட்டேன்னு வம்பு பண்ணிட்டா சார். சகஜம். நல்லபடியா சொன்னேன், கேட்கல. நாலு கொடுத்தேன். தடுக்க வந்த மச்சானுக்கு நாலு அடி, குறுக்க வந்த மாமியாரு மூக்கு உடைஞ்சது. என் பொண்டாட்டி தலைமுடிய முடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன் சார். ஆயிரம் தான் சொன்னாலும் ஆம்பளைன்னா மான ரோஷம் இல்லாம போயிடுமா சார்? என்ன சார் கூப்பிட்டீங்க, ஒண்ணு சொல்லாம போறீங்க? ஆனா ஏதாவது பேசுறீங்க, இந்த கொலைய விழு ஜாக்கிரதை. நான் ரொம்ப குமரி போயிருக்கேன். வீட்டுக்கு அதே மாதிரி தான் நானும் மானவமானத்துக்கு பயப்படுறேன், அது தெரிஞ்சுக்க. சரிடா, உன் சீட்டுக்கு போடா. ஐயா விடுறா, பதில் சொல்லாம போக முடியாது. வணக்கம் தம்பி. ஆமா, என்ன மாப்பிளைக்கு உனக்கு சண்டை போல் இருக்கு? இல்ல இல்ல, பின்ன அதெல்லாம் விட இல்லையா? ஆபீஸ் வரதா? நீங்க வாங்க, நீங்க வாங்க, வாங்க வாங்க, உட்காருங்க. சமாளிக்காதரா, சீக்கிரம் பதில சொல்லி அனுப்பு. தம்பி, இவங்க எல்லாம் காந்திஜி சிறுவர் பள்ளி நிர்வாகிங்க. வணக்கங்க. வணக்கம், உட்காருங்க. பள்ளி ஆண்டு விழாவில 500 குழந்தைகளுக்கு இலவசமா உடை பாடப்புத்தகம் வழங்குறதா இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 5000 ரூபாய் இருந்தா. கேஷியர், என்னடா முடிவு பண்ணிட்டியா? இடியே, பி சீரியஸ். நம்ம டொனேஷன் அக்கவுண்ட்ல ஒரு 5000 ரூபாய்க்கு காந்திஜி சில்ட்ரன் ஸ்கூல்னு ஒரு செக் போட்டு கொண்டு வா. ஏப்பா பீட்டர், இன்னும் பூஜைக்கு சாமான் வாங்கிட்டு வரலையாப்பா? ஏ கரடு, ஒரு நாளைக்கு நாள் மணி ஆட்டம் இருக்க முடியாதா? முடியாதப்பா. சாமிக்கு நீ லீவ் விடியா, நாளைக்கு பண்ண பூஜை. பண்ண இருக்குதுமா. என்னப்பா, கிளப்புக்கு போறதுக்கு 1000 ரூபாய்? கஸ்தூரி, எங்க கண்ணு கலங்காம பரிசு வாடாம பாத்துக்கிறேன். நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா. பேசுக்கு போறதுக்கு பணம் கேட்டீங்களே, இந்தாங்க. ஏமா, விருது பத்திரியுமா? நாலு காலு ஒரு வாழ், இதுதான் மேட்ரு. பீட்டர், பணம் கேட்டியாமே? எவ்வளவு கேட்டேன்? அட்வான்ஸ் 50 ரூபா. ரெக்கார்ட் டான்ஸ் இம்ப்ளே கிடைச்சி இவனை வேற கூட்டி போனோம். கையில நயா போய் சரியில்ல. 100 ரூபாவா இருக்கேன், சில்லற மாத்திட்டு வரட்டுமா? கொண்டா கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். அண்ணங்கிட்ட 3000 கேட்டிருந்த. அருமை தெரியாம 1000 வாங்கிட்டு போறியே, கொண்டு போய் என்னடா பண்ற? நான் உனே எங்க தாத்தா சேர்த்து வச்ச சொத்து அனுபவிக்கல, எங்க அண்ணன் சம்பாதிக்கிற பணத்தை தான் செலவழிக்கிறேன். ஓல்ட் மேன், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். கஸ்தூரி, குயிக் குயிக், படவு கிடைக்க நேரம் ஆகுது. இந்தமா பிளாங்க் செக், எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீயே எழுதிக்க. ஏமா, இருக்கிற புடவை பத்தாதான்? உனக்கு புருஷன் வீட்டை விட புடவை கடை ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கங்க. நீங்க ஏன் தாத்தா அனாவசியமா மத்தவங்க விஷயத்துல தலையிடுறீங்க? இதே வார்த்தையை தான் உன் புருஷனும் சொன்னா. இப்ப நீ சொல்ற. அம்மா கஸ்தூரி, கணவன் மனைவிங்கிறது
கெடியாரத்தில் உள்ள ரெண்டு முள்ளுங்க மாதிரி அந்த ரெண்டு முள்ளுமே சரியில்லாம போயிட்டா கெடியாரத்தை எடுத்து வெளியில வீசிட வேண்டியது நான் என்னமோ நினைச்சேன் அது என்னமோ நடக்கு டேய் இந்த வீட்டுக்கு எங்க அப்பா தெய்வம் மாதிரிடா அதுவும் 75வது பிறந்த நாள் விழா விளையாட்டா என்ன மச்சான் நம்ம செட்டப்லாம் சொல்லு மச்சான் செட்டப் ஓஹோ விழா தலைவரும் பொருளாளரும் சேர்ந்து செய்ய போற ஏற்பாடு उन्मे வாயில்லா ஜீவனுக என்ன சாப்பிட்டேன்னு வெளிய சொல்ல போறது இல்ல ma
எலிகளை விரட்டுறதுக்காக நான் ஒரு பூனை கொண்டாந்து விட்டேன். சாதாரணமா பூனையை பார்த்தா எலிகள் எல்லாம் பயப்படும். இங்க என்னடானா இங்க இருக்கிற எலிகளை பார்த்து நான் கொண்டு வந்த பூனை நடுங்குது. நடுங்கறதா ஏன் நினைக்கிறீங்க? ஒருவேளை எப்படி பிடிக்கிறதுன்னு சமய சந்தர்ப்பத்தை கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? கஸ்தூரி, இந்த பசங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு கௌரவத்தை வீதியில கொண்டாந்து விட்டுட போறாங்க, அதுல சந்தேகமே வேண்டாம். அழிக்காம பாத்துக்கொள்ள வேண்டிய தாத்தா, இங்க இருக்கிறவங்கள எதிர்த்து நிக்கவோ எதிர்ப்பு சமாளிக்கவோ எனக்கு திறமை இல்லையே. அம்மா, பராசக்தி இருக்கிறாரே, அவ பக்தனுக்கு தான் அம்மன், துஷ்டனுக்கு துர்க்க. அதே போலதான் நீங்க துணிஞ்சு நின்னுட. ஏதோ இந்த கிழவன் சொல்றதெல்லாம் கேட்டா கேளு, விட்டா விட்டு. நிச்சயமா மத்தவங்க மாதிரி நான் உங்களை கிழவன் அலட்சியப்படுத்தவே மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் கிழவன் தானம்மா. இருக்கலாம், ஆனா இந்த பழுத்த மனசுக்குள்ள சாணக்கியன் குடியிருக்கானே. தாத்தா, நான் இவங்களை தட்டியோ அதட்டியோ கேட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா? என்ன நடக்கும்? பாரத போர் நடக்கட்டும்மா. நான் பார்த்த சாரதியா வரேன், நீ பார்த்தியவனா புறப்படு, பார்த்துடுவோம். ஏன் தாத்தா, யுத்தமே இல்லாம சாத்வீக முறையில சாதிக்க முடியாதா? அது எப்படிமா முடியும்? ஏன் முடியாது? சுதந்திர போராட்டத்துல காந்தியடிகள் கையாண்ட முறையே சாத்வீகம் தானே? கஸ்தூரி, எப்பவுமே பறவைய வலவிரிச்சுதான் பிடிக்கணும், பாம்ப மகுடி ஊதித்தான் பிடிக்கணும். இத நான் சொல்லல, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டியே? ஒருத்தர் சொல்லி தப்பா நினைக்கிறவன் இந்த பீட்டர். சொல்லு. ஒண்ணும் இல்ல, வீட்டு செலவுக்குன்னு அவர்கிட்ட இருந்து அடிக்கடி ஆயிரம் ஆயிரமா வாங்கிட்டு போறியே, அதுக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா? வீட்டுக்கு வருவா கொண்டு இந்த கஸ்தூரி என்ன கணக்கு கேட்கிறான்? நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். என்ன கேட்டா போதுமே, இவங்க அத்தனை பேரும் மாட்டுவாங்களே, எங்களுக்குள்ளே அப்படி ஒரு லிங்க் இருக்குதே. வந்தோம் வந்தோம். பொதுவா கணக்கு கேக்குறதுல என்னப்பா தப்பு? பொதுவா கேட்டிருக்கா பரவாயில்ல, அவனைத்தான் கேக்குறேன்னு நான் சும்மா இருந்திருப்பேன், என்னத்தான் கேக்குறேன்னு அவனு சும்மா இருந்திருப்பான். நீ பர்டிகுலரா பீட்டர் அப்படின்னு என்னத்தான் கேட்டிருக்கிற? இந்த வீட்டுல பணம் வாங்குறது, என் இஷ்டத்துக்கு செலவு பண்றது எல்லாம் சுந்தர சார் அவரா பார்த்து எனக்கு கொடுத்த சுதந்திரம் உரிமை. அவரே ஒரு வார்த்தை என்ன கேட்காம இருக்கும் போது நீ, நாங்களா பார்த்து இந்த வீட்டு குழந்தை நீ, நீ கேக்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்படி கேளு. வித்தியாசமே அதுக்கு நல்ல நல்ல கிடைச்சு போச்சு, போதும். எனக்கு இனிமே வேண்டாம், வேண்டாம் இந்த பதவி என்ன அனுப்புங்க. ஆனா இந்த ரெஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆலயம் என்னைக்கு உண்ணுங்க? ஒருவரே வாழும் ஆலயம். வீட்டு செலவுக்கு வாங்குற பணத்தை வச்சு ஒரு வீடே கட்டிட்டான் சார். நான் அப்படியா சொன்னேன்? வீட்டு செலவுக்குன்னு வாங்கின பணத்தை எவ்வளவு செலவு பண்ணேன்னு கேட்டேன். அதுக்குத்தான் நான் இருக்கிறேன், நீயா என் தலையிடுற? நான் ஒண்ணு தப்பா தாக்கு, இந்த வீடு உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை மட்டும் கவனி. நான் பேசுறது தப்புதாங்க. பேசாம உள்ள போ. என்ன, அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டோங்கிற திமுற? அதெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் தான் பேசாம போறேனே, நீ ஏன் பனாசியமா பேசுற? பிள்ளையே கணக்கு கேட்ட, கேட்ட உனக்கு நிம்மதி போச்சு, கேட்கப்பட்ட எனக்கு நிம்மதி போச்சு.
ஆண்டவர்களிடம் குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தே தீர வேண்டும் என்றால் ஆனால் தர்மபுத்திரரோ தயாதிகளுடன் சண்டையிடுவதை விரும்பவில்லை. கணவன் விரும்பாத காரியம் செய்ய வேண்டிய கட்டம், மீறி செயல்பட தயக்கம், ஒரே குழப்பம். என்ன செய்வாள்? பதிலை கேட்க பரந்தாமனை தேடி போனாள். மாணவனோ மனம் தளராதே என்றான். அதர்மத்தை அழிப்பது முக்கியம், தர்மத்தை காப்பது அவசியம். விலங்கு போடப்பட்ட சத்தியத்தை விடுதலை செய்ய, புறம்பான மனிதர்களுக்கு புத்தி புகட்ட, நெறி கட்டவர்களுக்கு நீதி போதிக்க, புருஷனையும் எதிர்த்து நிற்கலாம், அது தவறல்ல. தர்க்க ரீதியாக தவறை உணர்த்தி மடக்கலாம், அது பாவம் அல்ல. செயலை பற்றி குழம்பாதே, நோக்கம்தான் முக்கியம், தயங்காதே. செயலை பற்றி குழம்பாதே, நோக்கம்தான் முக்கியம், புறப்படு என்றார் கிருஷ்ண பரமாத்மா. திரௌபதிக்கு திறப்பு வந்தது, பாஞ்சாலி பாயும் புரியானால் தைரியம் பிறந்தது. கடமைக்காக நல்லது நடப்பதற்காக அதை நடத்துவதற்காக கணவனை எதிர்த்து காரியத்தை சாதிக்க முடிவெடுத்து விட்டாள். குழம்பி வந்தாள், குமிழி எழுந்தாள். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுக்கிறேன், அதுக்குள்ள இதுவரைக்கும் நீ வாங்கின படத்துக்கெல்லாம் கணக்கு கொடுத்தாகணும். இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிட்ட ஒரே ஆற பல்லு 32 எகிரி போயிடும். ஜாக்கிரதை. இதோ பாருங்க, நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, அது எனக்கு பெருமை. இவங்க எல்லாம் கூப்பிட்டோம், அது அவங்க உரிமை. ஆப்டரால் இந்த பய தமையக்கார கஸ்தூரின்னு என் பேரை சொல்லி கூப்பிட இவ யாரு? நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்மா, வாஸ்தவம் தான். இவ யாரு பேர் சொல்லி கூப்பிடுறது? போய் கணக்கெல்லாம் ரெடி பண்ண. கஸ்தூரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லிட்டு போனேன், ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? கேட்டதுல என்னங்க தப்பு? நீங்க வழிச்சுதான சம்பாதிக்கிறீங்க, நோட் அடிக்கலையே. நீ யார அத கேக்குறதுக்கு? உங்க மனைவி. வீணா குழப்பத்தை உண்டாக்காத. குழப்பம் உண்டாக கூடாதுன்னு தாங்க கேக்குறேன். இப்படி கணக்கு இல்லாம செலவு பண்ணிட்டு போனா நாளைக்கு இன்கம் டாக்ஸ் காரங்க கணக்கு கேட்டா குறைஞ்சிருவாங்களே. என்னதான் இருந்தாலும் பிள்ளை செய்து ரொம்ப தப்பு. தப்போ சரியோ, அவன் இந்த குடும்பத்துல ஒருத்தன், வேலைக்காரன். என்ன சொன்னீங்க? ஆமா, ஒரு தடவை நான் பாம்பே போயிருந்தப்ப எனக்கு பெரியம்மா வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னே புரியல. அப்ப அந்த ஹோட்டல்ல பாயா இருந்த பீட்டர் தான் ராப்பகனா என் கூட இருந்து என்ன கவனிச்சுப்பான். அவன் கிறிஸ்டினா இருந்தோம், எனக்கு சீக்கிரம் குணமாகணுங்கிறதுக்காக ஏனோ மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும். அந்த நந்தியை மறக்காம தான் சொல்றேன், வீட்டுல என் கூட பிறக்காத தம்பியா தான் பாவிக்கிறேன். ஏங்க தப்பு கட்டுக்கிட்டீங்க? எப்ப தம்பியா பாவிக்கணும், எப்ப வேலைக்காரனா நடத்தணும்னு சமய சமயம் பாக்கணும். கத்துரி, கூட பிறந்த தங்கச்சி புருஷன், இத்தனைக்கு ஒன்னா படிச்ச ஃப்ரெண்டு, அந்த பாபு கிட்ட ஆபீஸ்ல மச்சா முறையா கொண்டாடுறீங்க. கேஷியரா தான் ஆபீஸ். டோன்ட் டாக் இன் தி மீடியா. இவ மட்டும் இந்த பெரிய வசத்தி ரெண்டு கொம்பு அவிழ்த்திருக்கு. கஸ்தூரி சொல்றதே 100க்கு 100 கரெக்ட். விஷயத்த புட்டு புட்டு வச்சா மாப்பிள. இதான் நான் கேட்ட கணக்கு, நாளைக்குள்ளே வந்தாகணும். இல்ல பீட்டர், ஏன் வீணா பொம்ப வளர்த்துக்கிட்டு வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுத்துறேன் சொல்லி கொடுக்கறவன் இந்த பீட்டர். நான் கொடுத்துறேன். மீட்டர் போயில மீட்டர் போட விடாம செஞ்சிட்டீங்க. எங்க மேன் யூனிஃபார்ம்? உன் இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போற டிரைவரா லட்சணமா இல்லாம. இத பாரு, இது வரைக்கும் பெட்ரோலுக்குன்னு வாங்கின பணத்துக்கு எல்லாம் பில்லு வந்து சேரணும். போ கஸ்தூரி, ரொம்ப சாமர்த்தியமா காரியத்தை முடிச்சிட்டேன். ஓல்டு மேன், சும்மா தொட தொடர்ந்து பேச எனக்கு பிடிக்காது. பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துங்க. சாரி தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. பீட்டர் இனிமே மீட்டர் போட முடியாது. அவுட். மனைவிங்கிற சாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட நன்மை உத்தேசிச்சு உங்க கௌரவத்தை காப்பாத்தான் நான் அப்படி கண்டிச்சேன்.
என் மனைவிங்கிற ஸ்தானம் கிடைச்சதுக்கு அப்புறம் பணத்தை பாதுகாக்கணுங்கிற ஆசையில அப்படி கேட்டேன். அதானே நீங்க நினைக்கிற மாதிரி நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கவோ கண்டிக்கவோ இல்லை. கையில பிடிச்ச தொடப்பும் கஷ்டப்பட்ட காலத்தையும் நான் இன்னும் மறக்கலைங்க. அப்புறம் பீட்டர் அப்படி கேட்ட வாழ்க்கையில முன்னேற நீங்க நடத்துற போராட்டம் அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலன் இதெல்லாம் சீரழிஞ்சு போயிடக்கூடாதேன்னு தான் எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு தான் வந்தது. நீங்க கேக்குற கேள்வியா இது? நானே எல்லாம் தெரிஞ்சு சும்மா இருக்கப்ப சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ ஏன் தலையிடணும்? இன்னைக்கு பீட்டர் நாளைக்கு இப்படி வளர்த்துக்கிட்டே போனா எல்லாருக்கும் உன் மேல வெறுப்பு தான் ஏற்படும். ஏற்படுத்துமே உனக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சும். மிஞ்சட்டுமே எல்லாரும் கும்பிடுவாங்க. கும்பிடுமே என்னைக்காவது ஒரு நாள் நீ குற்றவாளிக்குள்ள நிக்க நேர்ந்தா நியாயம் ஓம் பக்கமே இருந்தாலும் நீ என் மனைவியும் கூட பார்க்க மாட்டேன். ஏண்டா நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவன் தெரியுமே. நந்தி கடனத்தான் நீங்க பெருசா நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க இது எனக்கு அக்னி பிரவேசம். இந்த குடும்பத்தை திருத்தணுங்கிற முயற்சியில எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கஸ்தூரி என்ன புரிஞ்சுக்காம பேசுறியே? அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? சரி உன் ஆசீர்வாதம் பண்றேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நீ ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். நிஜமா தான் சொல்றீங்களா? புருஷன் இப்படி அடிக்கடி சந்தேகப்படுறது நல்லதில்லை. அடிமை சகல நான் குடிச்சு குடிச்சு சாகணும். அப்போ லலிதாவோட திமிர அடங்குதான்னு என் ஆவி நேரில் வந்து பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. குத்துங்க சகல குத்துங்க. விதி யார விட்டது? முதல் தடவை சோடா நிறைய போட்டுருப்பா. என்ன தைரியம்? என்ன குடிக்கீங்க? இப்படி படி புரியாதவளை. குடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லடி, விஸ்கி பிராந்தி தான் தேவை. நீங்க குடிக்க கூடாது. என்ன தடுக்க நீ யாரு? உங்க மனைவி. தைரியத்துக்கு மட்டும்தானா? ஆமா லலிதா, நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் கூட எங்க வீட்டுக்கு வரதா இருந்தா நான் சத்தியமா குடிக்கவே மாட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? என்ன பாபு பாத்தீங்களா சகல, நான் அவளை மிரட்டுறதுக்காக குடிக்கிற மாதிரி நடிச்சேன், அவ என்னடா என்கிட்டயே நடிச்சிட்டு போயிட்டா? மறுபடியும் நடிக்காத, அவ குடிக்க ஆரம்பிச்சிட போறா. நான் மானச சகல பார்த்தனே, சீக்கிரம் போ, ரூம் தடவை தாப்பா போட்டு போறா. நீ மானசப்பா எனக்கு தெரியுது, போப்பா. கஸ்தூரி, ஏன் உன் புருஷன் ஒரு மாதிரியே போறாரு? தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் உன்னை தோழி பொண்ணா கூப்பிட்டோன்னு அவருக்கு கோவமா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். எவ்வளவு நேரமா அவருக்காக காத்துக்கிட்டு? ஆமா, இன்னைக்கு ஏன் சிறு திருந்து இருக்கீங்க? கல்யாண வீட்டுல உன் புருஷன் ஏன் ஒரு மாதிரியா இருக்காருன்னு எல்லாரும் கேக்குறாங்க. கல்யாண வீட்டுல தோழி பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தேவையான எல்லாம் கவனிச்சியே, நான் ஒருத்த குத்துக்கல் மாதிரி இருக்கனே, ஏன் தேவைகளை என்னைக்கால கவனிச்சியா? உங்களை நான் என்னைக்கு கவனிக்கல? ஆமா, பெருசா கவனிச்சேன். வண்டி எடுங்க, யாராவது பாக்க போறாங்க. இப்ப நேரம் வீட்டுக்கு போறோம். பின்ன சினிமாவுக்கு போறோம். அப்புறம் புகாரிக்கு போறோம். எதுக்கு புகாரிக்கு? எதுக்கு போவாங்க? சாப்பிட போறோம். அப்புறம் நேரம் வீட்டுக்கு போறோம். அப்புறம் நம்ம ரூமுக்கு போறோம். அப்புறம் அங்க வந்து காணுமே. குட் மார்னிங் சார். முதலாளி கிட்ட நீங்க வந்திருக்கிறதா சொல்றீங்க. உடுப்பு மாட்டணும்னு ஆளே அடையாளமே தெரியலையே. இது என்னப்பா குனிவு? குனிவு இல்ல சார், பணிவு. நம்ப முடியலையே. கஸ்தூரி அம்மா பெண்ட் எடுத்துட்டாங்க. என்னது? இத பாருங்க சார், பதவியில இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட தான் சார் ரொம்ப மரியாதை காட்டணும், இல்லைன்னா புழைக்கவே முடியாது. இங்க என்ன பேச்சு? தமிழ் கிட்ட போய் வேலையை கவனி. வாங்கய்யா, வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. பெட்டி எடுத்துட்டு போய் காலில் வை. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, வரப்போற சுதந்திர தினத்தன்னைக்கு அநாத பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறோம், அது விஷயமா. நன்கூட தானே தரேன். சரி, பீரோல இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்துப்பா. அப்புறம் உன்னதான் சொல்றேன், போய் எடுத்துப்பா. இனிமே நன்கொடைக்குன்னு ஒரு நயா பைசா கூட தர முடியாது.
அப்புறம் போய் பணத்தை எடுத்து பா. எங்க பணம் என்ன மரத்துல காக்கிடா? ஊரா வீட்டு பணத்தை எடுத்து தர்ம மண்டத்துக்கு இவர் யாரு? இவரா? உன்னை இந்த கேள்வி கேட்க வச்சதே இவர்தான். உனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வு வசதி அந்தஸ்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவே இவர்தான். எத்தனையோ குடும்பங்கள் வாழ்றதுக்கு அத்திவாரமா இருந்ததே இவர்தான். நாட்டுக்காக உழைக்கிற தியாகி. அடடே பரவாயில்லையே, எங்க வீட்டுக்காரர் இவரை பத்தி இவ்வளவெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, இந்த தியாகி எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, இவர் கூட யாரெல்லாம் இருக்காங்க, எப்படி அன்றாட வாழ்க்கை நடத்துறாரு, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன், இந்த தியாகி பத்தியும் பட்னியுமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. இவர் மனைவி இட்லி சுட்டு குடும்பத்தை நடத்துறாங்க. தம் வீட்டை காப்பாத்த முடியாதவரு நாட்டை காப்பாத்துறாரு. ஐயா, இவ ஏதோ புத்தி சரியில்லாம இப்படி பேசுறா. இவர் அவர் சொல்றது உண்மைதான். எனக்கு ஒரு மகன் இருந்தா என்ன கேட்டிருப்பாளோ அதான் கஸ்தூரி இப்ப கேக்குறேன். சுந்தரம், எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வியா? சொல்லுங்கய்யா, என்ன வேணாலும் செய்யறேன். உன் கம்பெனில ஒரு வாட்ச்மேன் உத்தியோகம் போட்டு தரியா? ஐயா, ஆமாப்பா, நான் சாகரத்துக்கு முந்தி என் கையால சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்பா. நீங்க எதுக்கையா வேலை செய்யணும்? நீங்க சரின்னு சொல்லுங்க, காலம் பூரா உங்களை உட்கார வச்சு நான் காப்பாத்துறேன். பாத்தியம்மா கஸ்தூரி, இப்படி சொல்லியே எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கம்மா. அப்படி சொல்லாதீங்க, நிச்சயம் வேலை போட்டு தரேன். நான் வரேன் தம்பி. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என் கண்ணை திறந்து என்ன நானே பார்க்க முடியா செஞ்சிட்டம்மா. வீடு உருப்பட்டாதான் நாடு தானா உருப்படுங்கிற உண்மைய நீ எனக்கு புரிய வச்சிட்டம்மா. உங்க ஆசீர்வாதம் வீண் போகல. கஸ்தூரி, இப்ப கேக்குற சுந்தரம், எனக்காக ஒரு சின்ன உதவி செய்வியா? சொல்லுங்கய்யா, என்ன வேணாலும் செய்யறேன். உன் கம்பெனில ஒரு வாட்ச்மேன் உத்தியோகம் போட்டு தரியா? ஐயா, ஆமாப்பா, நான் சாகரத்துக்கு முந்தி என் கையால சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்பா. நீங்க எதுக்கையா வேலை செய்யணும்? நீங்க சரின்னு சொல்லுங்க, காலம் பூரா உங்களை உட்கார வச்சு நான் காப்பாத்துறேன். பாத்தியம்மா கஸ்தூரி, இப்படி சொல்லியே எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கம்மா. அப்படி சொல்லாதீங்க, நிச்சயம் வேலை போட்டு தரேன். நான் வரேன் தம்பி. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. என் கண்ணை திறந்து என்ன நானே பார்க்க முடியாது செஞ்சிட்டம்மா. வீடு உருப்பட்டாதான் நாடு தானா உருப்படுங்கிற உண்மைய நீ எனக்கு புரிய வச்சிட்டம்மா. உங்க ஆசீர்வாதம் வீண் போகல. கஸ்தூரி, நீங்களா மட்ராஸ்க்கு எப்ப வந்தீங்க? நான் வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? மைதீன், ஏ மைதீன், வண்டி எங்க வந்திருக்கு? கஸ்தூரி அம்மா கடைக்கு வந்திருக்காங்க. யாரோ ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பையனா? தம்பி, நாங்க இங்க இருந்து புறப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். உன்னை பார்த்து சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு காசு வாங்கி போடான்னு வந்தோம். இப்ப ஏன் இந்த பைத்தியக்கார முடிவு? பணத்துக்கு உங்களுக்கு என்ன குறை? வீடு நிலை எல்லாம் உங்க பொறுப்புல தானே இருக்கு. தேவைப்பட்டதை எடுத்துக்க வேண்டியதானே. பிரத்யார்பணத்துல வாழ்ந்து எனக்கு பழக்கம் இல்லப்பா. அது நீ கஷ்டப்பட்ட சம்பாதிச்சு சொத்து, அதுல ஒரு நயா பைசாவை தொட்டா கூட தொடக்கூடாதுங்கிற கஸ்தூரி. அவ யாரு உங்களை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அங்க பார்த்து மருமகளாக்கணும். எங்களை தொடப்பமா மூலையில வச்சுட்டாளே. உன் தலை மறைஞ்சா போதும். தண்டை சோறுங்கிறாளே. நான் புடிச்சு ஆஸ்தி அழிக்க வந்தவங்கன்றா. நீங்க எல்லாம் ஒழிஞ்சாத்தான் நாங்க நிம்மதியா தனி குடுத்தன நடத்த முடியும்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாப்பா. சுந்தரம், உனக்கு சித்தப்பாங்கிற முறையில சொல்றேன், நீயாவது உன் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் கெடுபடியா நடந்துக்கப்பா. நாங்க வர்றோம் சித்தப்பா. ஆமா, எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எதுக்கும் கவலைப்படாது, நேர வீட்டுக்கு போங்க. நான் வந்து கஸ்தூரி கிட்ட பேசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? குழம்பு ஊத்துட்டுமா? குழம்பி தான் போயிருக்கேன். இத பாரு, கந்தசாமி சித்தப்பா தான் லலிதா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சவன். வேலு மாமா தான் பாஸ்கர வளர்த்து படிக்க வச்சவன். அந்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இப்ப உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கெல்லாம் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தவன். அதனாலதான் பாஸ்கருக்கு லலிதாவுக்கு அவங்க இஷ்டப்படி செல்லம் கொடுத்து வளர்க்கிறேன். தவறு செய்யும் போது அதை கண்டிக்கிறதுல என்ன தாக்குந்த விடு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேன். Thank you.
கேட்டுக்கிட்டே இருக்க, கதவை திறக்கறதானே? கதவை திறக்கறேன். திறந்தா இனிமே இப்படி லேட்டா வரக்கூடாது. வந்தா கதவை திறக்க முடியாதுன்னு உங்க அருமை தம்பிகிட்ட. உங்களுக்கு துணிச்சல் கிடையாது, நான் சொல்றேன். இவ்வளவு நேரமா பத்திரம் அடிக்கிறது காதல செவிடா? பாஸ்கர், இனிமே இப்படி லேட்டா வர்றது நீடிச்சா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதவு நிரந்தரமா மூடியே இருக்கும். என்ன அதிகாரம் பண்ண இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை இல்ல. இருந்து வரத்துக்கு சோம்பலா கதவை திறந்தே வச்சிருக்கணும். திறந்த வீட்டுல ஏதேதோ நுழையாம பாதுகாக்கணுமே. பெத்த புள்ளியா நினைச்சு வளர்த்தாரு உங்க அண்ணன், அவருடைய பிரதிநிதி. இறந்து போன உங்க அம்மாவுடைய ஸ்தானத்தை பூர்த்தி செய்ய வந்தவர். சந்தேகம் இருந்தா அவரே கேளு. அண்ணா, உன் பொண்டாட்டி பண்ற அத்தியாவசத்தை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கலையா? அவரால் வேடிக்கைதான் பார்க்க முடியும், வேற என்னப்பா செய்ய முடியும்? வீட்டுல எல்லாரையும் அவமானப்படுத்துற வர வர அளவுக்கு மீறி போச்சு அத்தியாவசம். இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்ல. சின்ன பையன் தகவாத்து தோஷம் கண்டு காணாம போவியா? அதை விட்டு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சின்ன பையனா? இவனா? ஐ சி, அதுதான் குழந்தை வைர கடத்தல் விளையாட்டு விளையாடுது. விளையாடு ராஜா, விளையாடு. உங்க அண்ணன் ஓடி வந்து ஜாமீன் கொடுப்பாரு. கஸ்தூரி, என் மேல அபாடமா பைசு மத்த வேண்டாம். நீ சொல்றது அத்தனை போய். எது போய்? கடத்தல் கூட்டத்துல நீ இருக்கிறது பொய்யா? உன்னால அதை நிரூபிக்க முடியுமா? அம்புஜா, என்ன பாக்குற ராஜு? உன் கூட்டாளிதான். என்னங்க உங்க தம்பிக்கு இவரை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இவ அம்புஜம், இது அவளோட புருஷன். நான் தோழி பொண்ணா இருந்து நடத்தி வச்ச கல்யாணம். இவரு உங்க தம்பி நடத்துற வைர கடத்தல் வியாபாரத்துல பார்ட்னர். இவளுக்கே இது நேத்துதான் தெரியும். என்கிட்ட ஓடி வந்து கண்ணீர் விட்டா. இப்ப அவ புருஷன் திருந்திட்டாரு. ஆனா உங்க தம்பி இதோ பாரு, ஒழுங்கா மான மரியாதையோட இந்த வீட்டுல இருக்கிறதானா இரு, இல்ல கதவு திறந்துதான் இருக்கு. யாருக்கு யார் கதவு திறந்து வைக்கிறாங்கன்னு கூட பிறந்த ரத்தம் என் கதை இந்த வீட்டுல இப்படி ஆயி போச்சு. பாஸ்கர், காட்டன் போல்ட் பாய் கஸ்தூரி. அம்புஜா, ரொம்ப தேங்க்ஸ் கஸ்தூரி. பரவாயில்ல, நீங்க இங்கேயே தங்கிட்டு காலையில போலாம். முடிஞ்சதா அவன் நிரூபிக்கும் படலாம். கை தலைக்கிற வரைக்கும் தான் எதிர்நீச்சல் போட முடியும். எரிமலை மாதிரி எதிராளி வெடிச்சிட்டா நீ எங்க போவேன்னு உனக்கே தெரியாது. இந்த வீட்டுல யார் யார் என்னென்ன செய்யறாங்கன்னு உங்க கண் முன்னாலேயே நிரூபிச்ச பிறகுமா இந்த கேள்வி? பத்தி கவலை இல்லை, அந்த பாசம் தான் எனக்கு முக்கியம். என்ன சேர்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். கண்டையும் பூசணும், நாலு சுமத்துக்குள்ள அடிச்சுக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க. அப்படி இருந்த குடும்பம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒரே போராட்டமா போச்சு. ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு இப்பதான் ஃபீல் பண்ண. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இனிமேல இந்த குழப்பம் நீடிச்சது எந்த உரிமையை வச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் கேள்வி கேட்கிறியோ அந்த உரிமையே பறி போயிடும். என் மனைவிங்கிற ஸ்தானத்தையே நீ இழக்க வேண்டி வரும். இது வரைக்கும் நீங்க என்ன கருவியா உபயோகப்படுத்தது போதும், இனிமே நான் வேற காரியாவே இருந்தேன். என்னமா, என்ன நடந்தது? இந்த வீட்டை திருத்த நினைச்சு மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் இழக்கணுமா? அவருக்கு உறவு ரத்த பாசம் தான் முக்கியம்னு படுறப்போ தயவு செஞ்சு நீங்க என்ன படைய வச்சிடாதீங்க. சிறுமலைக்கு எதிரா குத்து வழக்கா என்னால அவரை எதிர்த்து எப்படி தாத்தா போராட முடியும்? இதுக்காக வாழ்கிற சத்தியே கூடாதம்மா. வெற்றியை நெருங்குறப்போ இப்படி பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். சமாளிக்கிறதுல தான் இருக்கு ஓ சாமர்த்தியம். உன்ன மாதிரி பெண்கள் துணிஞ்சு வீட்டை திருத்த ஆரம்பிச்சா நாடு தானா திரிஞ்சிடும். அதுக்காக என்ன மறுபடியும் அவருடைய விரோதத்துக்கு ஆளாக சொல்றீங்களா? வேண்டாம் தாத்தா. அவன் கிடக்குறாமா பொடிப்பய, சும்மா மிரட்டி பாக்கலாம். எங்க துணிச்சல் இருந்தா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட சொல்லி பாக்கலாம். ஏமா, பாதி கடல் நீந்திட்ட, இப்படி கரை சேர போற நேரத்துல கை சோர்ந்து பார்க்கலாமாம்மா. கஸ்தூரி, நீ யாருடைய மகன்? வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு ஆறுமுகத்தோட மகம்மா. நீ நல்லதுக்காக போராடலாம், தப்பு இல்லம்மா. தைரியமா போ. புருஷன் குடும்பங்கிற பற்றுதலே இல்லாம இப்படி பிறந்த விட பெருசு அங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காடாமா. ஊர் உறவுக்காரவங்க எங்க உன் வீட்டு மருமகன்னு கேக்குறப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? எத்தனை நாளைக்கு தான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பேன். பாபு
வெளியில சொல்ல முடியாம குமுறிக்கிட்டு இருக்கிற அம்மா. சாயந்தரம் வேலையில வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணு இல்லைன்னா எப்படிமா? கவலைப்படாதீங்கம்மா, அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த வீட்டு குத்து விளக்க ஏற்றி வைக்கேன். லலிதா நிரந்தரமா இங்க இருப்பா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில வேற எந்த குறையும் கிடையாதுமா. அம்மா, நான் பாபு என்ன மானவமானத்துல அக்கறை உள்ளவா. ஆண்டவ முன்னித்துறே, உங்க மனம் போல கண்டிப்பா நடக்கும். உன்னை கெஞ்சி கேட்டேன், இந்த முடிவுக்கு போயிடாது. என்னைக்காவது அவன் மனசு மாறுவான்னு பொறுத்து இருந்து பார்த்தேன். நீங்கெல்லாம் அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கணும்னா நான் எடுத்த முடிவு தான் நல்ல முடிவு. என் தங்கச்சி சின்ன பொண்ணுடா, இதனால அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். என் வாழ்க்கையை அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எங்க அம்மா தினமும் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கடா. தாத்தா, தாத்தா, இவன் லலிதாவை விவாகரத்து செய்யறேன்னு சொல்றான். நீங்களாம அவனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நானா மத்தவங்க விஷயத்துல தலையிட கூடாதுன்னு நீதானப்பா உத்தரவிட்டிருக்க? இப்ப மத்தியஸ்து கூப்பிட்டா அப்படி நமக்கு வேண்டாம்பா. இந்த பெண் வந்து தாத்தா சொல்லி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? சொல்லுங்க தாத்தா. ஏன் பாபு, கால முள்ளு தச்சதுக்காக காலே எடுத்துடலாமாப்பா? ஆமா, குறையோடி போயிடுச்சு. காலை வெட்டிட்டா இனிமையாவது வாழ்க்கை பாதிக்கப்படாம இருக்கு இல்லையா? ஏன் தாத்தா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள்ல அப்ப புருஷ வீட்டுல அதிகபட்சம் எவ்வளவு நாள் இருந்திருப்பா? அதுலயும் சண்டை போடாம இருந்த நாள் எவ்வளவு? என் தங்கச்சி கஷ்டமே தெரியாம வளர்ந்தவடா. என்ன மாதிரி நடுத்தர சம்பளக்கார குடும்பத்துல கஷ்டம் இருக்கத்தாண்டா செய்யும்? அண்ணா, ஏண்டி அந்த அநியாயத்தை? என்னம்மா, உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு இந்த வீட்டுல ஒரு பீஸ் சோறு திங்க கூட உரிமை இல்லையா? என்னம்மா சொல்ற? இனிமே இந்த வீட்டுல இருக்கு சாப்பாடு கிடையாதோ? யார் சொன்னது? உன் அருமை சம்சாரம் உத்தரவு போட்டிருக்கான். நடந்ததையே மாத்தி சொல்றேன். சாப்பாடு இல்லைன்னு நான் சொன்னேன், நீயே சமைச்சு சாப்பிடுன்னு தானே சொன்னேன். நான் என்ன உன்ன மாதிரி கரண்டியும் தொடப்பத்தையும் புடிச்சுக்கிட்டு வந்தோல? கரண்டியை பிடிக்கிறது ஒண்ணும் கேவலம் இல்ல, பிடிக்க தெரியாதான் கேவலம். கத்துரி, என்ன சமயக்காரனுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒண்டியா எத்தனை பேருக்கு படிச்சு கொட்டுறது? கூட மாட வந்து ஒத்தாச செஞ்சா என்னவா? அந்த வேலைக்காகத்தான் அந்த மறந்து உன்ன மருமகளை இங்க நியமிச்சிருக்கோம். திங்கிற சொத்துக்கு நான் தினமும் உழைக்கிறேன், நீ தாண்டி. இது எங்க அண்ணன் வீடு, எனக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன இருக்கு? அரைக்கிறதுக்கும் கரைக்கிறதுக்கும் அண்ணன் வீடு இல்ல, அழுகிட்டு போறதுக்கு மட்டும் அண்ணன் வீடா? இத பாருங்க, இதுல நீங்க தலையிடாதீங்க, இது பொம்பளைங்க விஷயம். என்ன அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? உன் புருஷன் அதை தாண்டி செஞ்சுட்டு இருக்காரு. என் புருஷன் எடுத்து மரியாதை கெட்டு போயிடும். மரியாதைங்கிற வார்த்தைக்கு அர்த்தமாவும் தெரியுமா உனக்கு? புருஷனை மதிக்க தெரியாதவா பேசுறாலாம் பேச்சு. என் புருஷன் நான் எப்படியாவது பேச்சு, நீ யாரடி கேக்குறதுக்கு? அடி போடி போடி போக்கத்தவள. என்னடி சொன்னே? நானா போக்கத்தவ? நீ போக்கத்தவ? உங்க அப்பா போக்கத்தவ? உங்க பரம்பரையே போக்கத்தவங்க. உன் பரம்பரைய விட என் பரம்பரை ஒண்ணு குறைஞ்சது இல்ல, தாழ்ந்தது இல்ல. தெரிஞ்சுக்கடி தண்டு சோறு. இதுங்க போடுற சண்டை கொடையடி சரிய விட மட்டமா போச்சு. இந்த அதிகத்தை நிறுத்துங்களேன். அடியே 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 புரியனா பல்ல உடைச்சு வை, ஜாக்கிரதா. நீ பல்ல உடைக்கிற வரைக்கும் என் கையனு பூ பறிச்சிட்டு இன்னமும் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லீங்க, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், புறப்படுங்க. ஒரு மானசனுக்கு மனைவியா வாழ்க்கப்பட்டுட்டு ஏன் இப்படி பேச்சு வாங்கி கட்டிக்கணும்? வேணும், எனக்கு நல்ல வேணும். அது புரிஞ்சுக்க, இருக்கிற இடத்துல இருந்து கருடா சௌக்கியமானு கேட்டிருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். உண்மைதாக்க, பிறந்த வீட்டுல என்ன இருந்தாலும் என்ன, புருஷ வீடு தான் பெண்ணுக்கு முக்கியம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிதா அண்ணா, உண்மையில எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது. பாவம், நீ என்ன செய்வே? எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு பிசாசை கட்டி வச்சுட்டாங்களே. பாரதத்துல வர ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கிருஷ்ண பரமாத்மா தான் சூத்திரதாரியா இருந்து ஆட்டி வச்சாராம். ஆனா தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒதுங்கியே இருந்தாராம். ஏன் தாத்தா இப்படிதான் தாத்தா? அவரும் சிரிச்சாரா? நான் வரேன் தாத்தா. தப்பா நினைச்சுக்காதீங்க, வாழ வேண்டிய உங்க தங்கச்சி வாழ வெட்டி ஆயிடக்கூடாதேன்னு பயந்துதான் என் மனச கல்லாக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவர் எப்படி இதை பார்த்து சும்மா இருந்தார்? நான் நல்ல பேர் வாங்குறதுக்காக உண்டாட்டி மூலமா நம்மளையில அவமானப்படுத்தலாம். கேட்டீங்களா? யார் வாயால எந்த வார்த்தை கேட்க கூடாது இருந்தாலும் அந்த வார்த்தையே கேட்டுட்டாங்களே. பேசுறப்பாங்களே
லலிதா அவுட். பீட்டர் சோடா ஐஸ் வாட்டர் சைட் விஷ் சார். இந்த பர்மிட் எடுத்துட்டு போய் வெந்நீர் இடத்துல போட்டு கொடுத்து இந்த பாட்டில் எடுத்துட்டு போய் மூணு சுத்த சுத்தி வாஷ் பேசின உட சார். இதை உடைக்கிறதுக்கு முன்னால நான் கொஞ்சம் பீட்டர் மோந்து பாத்துக்கிறேன் சார். Do what I said. Yeah. Major, clean bowl. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இங்க இருக்க? ஏன்பா? இங்க இருக்கிறது கூட தப்பா? வேற எங்கதான் போகணும்னு ஆசைப்படுற? மத்தவங்க விரோதத்துக்கு ஆளாக கூடாதுன்னு ஆசைப்படுற? ஏன் வீண் குழப்பம்? யாரா குழப்பறங்க? நீதான் குழப்பிக்கிட்டு இருக்க. ஏண்டா இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நாளில இருந்து என்ன சுகப்பட்டான்? வேற எவனையாவது கல்யாணம் பண்ணி இருந்தாலாவது சந்தோஷமா இருந்திருப்பான். இங்க நான் என்ன குடும்பம் பண்ணிட்டேன்? நல்லதோ கெட்டதோ நந்தி விசுவாசத்தால பேசாம இருந்து தானே சொன்னேன். எதுடா நந்தி விசுவாசம்? அதை முழிஞ்சுகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நந்தியை காட்டுறதுக்காக இந்த தெய்வத்தை விரட்டியா? டேய், இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீதான்டா நந்தி கட்டவன். தாத்தா ஆமாடா, இன்னைக்கு கஸ்தூரியோட அப்பா உதவி செய்யலனா இன்னைக்கு நீ நந்தி காட்டுறது கையில நயா பைசா கூட இருந்திருக்காதுடா, தெரியுமா? சமாதான படித்து குடி. கஸ்தூரி வா போலாம். பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க வா. இப்ப கூட மத்தவங்க தப்பா நினைப்பாங்கன்னு கூப்பிடுறீங்க, மனைவி மேல இருக்கிற அன்புல கூப்பிடல இல்ல? அன்பா கூப்பிடணுமா? கஸ்தூரி கண்ணு மாமா போலாம். சரி உள்ளவங்க யாரார் எப்படி எப்படி கண்ணதுல நிரூபிச்ச பிறகு நன்றி கடன் நன்றி கடன். அன்னைக்கு நீ சொன்னிய சப்பக்கட்டு அப்படியே நடத்துக்கிறேன்னு பாக்குறியா? என்ன செய்யறது, மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவினா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வீக்னஸ், அதனாலதான் நீயும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு. என்னடா இது, கதையே மாறி போச்சு. பிரிஞ்சாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. மறுபடியும் மண்டேரிதான். அதான் மேட். ஐயோ ஐயோ, அதான் வழி கிடைச்சதா? சித்தப்பா உங்க வயசு என்ன? 52. ஆமா 60. உங்க வயசுல மூணுல ஒரு பங்கு தான் எனக்கு ஆகுது, ஆனா உங்களோட எனக்கு மூளை ஜாஸ்தி. அதற்கு நான் விஷயத்தை சொல்லு. இத பாத்தீங்களா? இதுதான் மேட்டர். யார் போட்டோ இது? அன்னைக்கு கஸ்தூரியோட பெட்டியில இருந்ததே அதே போட்டோ. இது தனக்கு சொந்தம்னு எடுத்து மறைச்சு வச்சாலே அதே போட்டோ. மேட் என்ன சொல்லு? இது நிறைய இருக்கு சுந்தரம். உன் முகத்துக்காகத்தான் இவ்வளவு காலமும் இத்தனை அவமானத்தையும் நாங்க தாங்கிட்டு இருந்தோம். நீட்ட போட்டாவ என்னால நம்பவே முடியலையே. நீங்க நம்புறதும் நம்பாததும் முக்கியம் இல்ல. அண்ணன் நம்புனா குடும்பம் பிழைக்கும், இல்ல அவங்க அவங்க தலைவிதி. ஹலோ கஸ்தூரி. அடடே, சொல்லி வச்ச மாதிரி நான் வரப்பெல்லாம் நீங்களும் வந்து நிக்கிறீங்களே. அதுக்கு கஸ்தூரி மேல எனக்கு இருக்கிற அன்புதான் காரணம். இப்பெல்லாம் முடிஞ்சதா? எங்க குடும்பத்தோட மானத்தை மளிகை கடையில விக்கணும். பார்க்க சுரேஷ்,
வந்தீங்க? இவரை தெரியாதுன்னு சொல்ல நியாயம் இல்ல. எப்படி தெரியும், எவ்வளவு நாளா தெரியும்னு சொன்னா மட்டும் போதும். கேக்குறதுக்கு பதில் சொல். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை தெரியணும்னா அதுக்கு காரணம் நீ நினைக்கிற மாதிரி கேள்விக்குரிய உறவா தான் இருக்கணுமா? கேள்விக்குரிய பிரச்சனை கேட்க வேண்டியதுங்க கடமை. இவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கூட பிறந்த அண்ணன் கிட்ட தங்கச்சிக்கு இருக்கிற பாசம் பந்தம். எங்கிட்டயே கதை அளக்குறியே? உன்கிட்ட கதை அளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது உனக்கு சொந்தமானதானே? இது எப்படி உன் கையில கிடைச்சது? அது வேற விஷயம். कल्याण उदाहरण ராமாயணத்தோட கடைசி காட்சி உருவாக்கிட்டீங்களே, அன்னைக்கு சீதைக்கு நடந்தது இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்காக ஒரு வார்த்தை பறிச்சு பேசுறவங்க இங்க யாருமே இல்லையா? கஸ்தூரி, நீ இப்படி குற்றவாளி அனுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீங்களுமா இது பாருங்க சார், இவ்வளவு தூரம் நான் நிரூபிச்ச பிறகு இன்னும் நீலி கண்ணீர் விடுறா, நீங்களே பாருங்க. Exactly the same resemblance. You are the man. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுரேஷ். மிஸ்டர் சுரேஷ், கஸ்தூரியை உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும் இல்ல? ஆமா. ஏன் உங்க முகம் அப்படி வேர்த்து இருக்கு? கஸ்தூரிய உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ரொம்ப நல்லா தெரியும் இல்ல? ஆமா சார். கஸ்தூரியோட அண்ணன் ரமேஷ் நானும் ஒரே மாதிரி தான் இருப்போம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரமேஷ் முகத்துல இருக்கிற மச்சத்தை வச்சுதான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ரமேஷ் இறந்ததுக்கு அப்புறம் கஸ்தூரி தன் கூட பிறந்த சகோதர மாதிரி எங்கிட்ட பழகிட்டு வந்தா. கஸ்தூரி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. கஸ்தூரி, கேவலம் பணத்துக்காக நாசிச்ச தவறுக்கு என்னை மன்னிச்சிடு. என்னப்பா சுந்தரம், நெருப்போட மோதிர சருக்கு பிழைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அதை நிரூபிச்சாச்சு. சோதனை இதோட முடியுமா இல்ல தொடருமா? அவளை மட்டும் கலங்கப்படுத்தலடா, என்னையே அவமானப்படுத்திட்டே. உங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணவா? உங்களுக்கு நான் தராத சுதந்திரமா? நான் குடிக்காத உரிமையா? உங்க நெஞ்ச தொட்டு பார்த்து சொல்லுங்க. வீட்டையும் நிலத்தையும் பாத்துக்கிற உரிமையை உங்ககிட்ட கொடுத்திருந்தேன், அதுல நீங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க, எப்படி மீட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதை பத்தி ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன். ஏ, நன்றி கடன்கிற விலங்கே நானே என் கையில மாட்டிக்கிட்டதுனாலதான். நியாய அவப்பக்கம் இருந்தும் அதை பத்தி ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன். ஏன் தெரியுமா? இங்க என்னதான் நடக்குது, நீங்க எவ்வளவு தூரம் தான் போறீங்கன்னு பார்க்கத்தான் நான் பொறுமையா இருக்கேன். நீ என்கிட்ட வந்து கதர்னப்பா, நான் மௌனமா இருந்ததே உன் மேல உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை.
மானவள பார்த்தா நடத்த கட்டவேன்னு சொன்னீங்க. நான் தொட்டு தாலி கட்டவும் மேல முன்னாடியே அபாண்டமா வெடிச்சு வச்சிட்டீங்களே. அவங்க இந்த விட்டு விட்டு விரட்டுறதால என் புருஷனுக்கு நன்றி கட்டவருங்கிற பட்டம் வர வேண்டாம். கேட்டீங்களா? எனக்கு தாக்கினி பிரவேசம் முடிஞ்சு போச்சு. பாவம் அவங்க இங்கே இருக்கட்டும். தாத்தா எப்படியோ கஸ்தூரி மூலமா உங்க லட்சியத்தை நிறைவேற்றிட்டீங்க. எல்லாம் இவர் சொன்ன தாத்தா மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சூத்திரதாரியா இருந்தார். இந்த பாரத பங்களாவில நீங்க கஸ்தூரி உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு கஸ்தூரி இருந்துட்ட வீடு திருந்தி நாடு தானா திருந்தும். தனி பெண்ணா நின்று எத்தனையோ பிரச்சனை சமாளிச்சேன். ஆனா நான் இறந்து போற என் மனைவிக்காகவும் மகனுக்காகவும் புடிகாரனா மாறினேன். I'm ashamed of myself. மேஜரா தாத்தா நான் திரும்ப ஒரு ராணுவ சேவைக்கு போறேன். I'm going back to my unit. இந்த காந்தி சிலையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? பாரதம் பங்களாவின் முடிச்சுடா வந்தர்களே எல்லாரும் விடுவாங்க. வீடு வேற நாடு வேற என்ற எண்ணம் இருக்கவே கூடாது. Be true to yourself to the country. உள்நாட்டு குழப்பம் கோட்டி மனப்பான்மை சுரண்டல் இதெல்லாம் இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம்னு நம்ம நாட்டு பயன்படுத்த மகாத்மா காந்தி முன்னாலே சத்திய பிரமாணம் எடுங்க. எங்க சொல்லுங்க சத்தியமேவ ஜெயதே சத்தியமேவ ஜெயதே.